morning, and I welcome you all to the 8th day of the 97th Annual Conference of the Music Academy Madras. This morning, we begin with a prayer by Purva Dhanashri of the Advanced School of Carnatic Music. In keeping with the topic of the day, she will be singing Muthuswami Dikshitar's Tyagaraja Mahadvajaroha. பிரதிபாத்யம் ஆனந்த சந்திரசேகர வேத்யம் ஆகம சித்தாந்த பிரதிபாத்யம் ஆனந்த சந்திரசேகர வேத்யம் நாகஸ்வர மதளாதி வாத்யம் நாகஸ்வர மதளாதி வாத்யம் நாம ரூப தீர்த்தமநாத்யம் யாகசாலா அத்யுத்சவ சோத்யம் யமாத்யஷ்டாங்க யோகமாத்யம் போகராக பேத ரோக வைத்யம் போதாமிருத மகாநைவேத்யம் ஸ்ரீ தியாகராஜ மஹத்வஜாரோஹ தாரக ப்ரஹ்ம ரூபமாஷய. சிருஷ்டி ஸ்வரூப வசந்த வைபவமஷ்ட த்வஜேந்திர விமானபூத சமஷ்டி கஜ வ்ருஷப கைலாச வாஹமஷ்லேஷ மஹாரத ஸ்திதிம். சிருஷ்டி ஸ்வரூப வசந்த வைபவமஷ்ட த்வஜேந்திர விமானபூத சமஷ்டி கஜ வ்ருஷப கைலாச வாஹமஷ்லேஷ மஹாரத ஸ்திதிம். விசிஷ்டஹரம் கிருஷ்ணகந்தரணம் சிஷ்டசேவிதா ஜபா நர்தனம் அஷ்டபாஷஹர தீர்த பிரபாவ அனுக்ரஹாத்மக பாத தர்ஷனம் இஷ்டஃபலப்ரத கல்யாண சுந்தரேஷன வமாச்சார்ய பிரபவமஷ்ட சித்திதாயகாம்பிகோசவமாரூட சண்டேஸ்வரம் சிவம் ஸ்ரீ தியாகராஜ
மகத்வஜாரோஹ தாரக ப்ரஹ்மரூபமாஷய This morning we have a single lecture demonstration, but on two great musical personalities. So it will last for 90 minutes. We are paying tribute to the centenarians Namagiri Pete Sri Krishnan and Vedaranyam Sri Vedamurthy today. And presenting it is Lalita Ram, who is one of the brightest talents we have as far as research into performing art history goes in South India today. Lalita Ram has dedicated, though he is a software professional in his actual career, he has dedicated much of his time to research. And it is one of the most in-depth researchers that I have ever come across. He has been running a channel called Parivadini, which has been propagating our music. He has worked extensively with the Nagaswaram and the Tavil Vidwans. And today, I think he is a repository of a great amount of knowledge about the history of that tradition. Lalita Ram also has been writing books. He has written on Payani Sri Subramanya Pillai, on Sangeeta Kalanidhi Sri G.N. Balasubramanyam, and he writes frequently on the social media channels as well, the internet as well as for publications. I have benefited greatly from my association with Lalita Ram, and most recently he set me right on a couple of points in Carnatic Summer, which I have now duly incorporated as well. So thank you very much for coming here today and agreeing to present to us on the two great lives. It's over to you 90 minutes from now. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வருஷம் மூணு பெரிய நாகசுர வித்வான்களோட நூற்றாண்டை நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். அந்த மூணு பேருக்குமே இந்த இடத்துல ட்ரிபியூட்ஸ்க்கு இடம் கொடுத்த இந்த மாதிரி ஒரு சீரீஸில் மூணு பேரையும் அகாமடேட் பண்ணி மூணு, ஏன்னா யூஸ்வலாக இடம் பத்தாது, அந்த சமயத்தில் மூணு நாகஸ்வர வித்வான்களுக்கும் இதே சீரீஸில் இடம் கொடுத்த சங்கீத வித்வத் சபைக்கு என்னோடய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்ரீராம் சார் வந்து பேசினபோது, இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஒரே செஷனாக வச்சுக்கலாம், ரெண்டு பேரை பற்றியும் பேசு அப்படின்னும்போது, அப்போ ஒரு ஏதோ ஒரு சபலம் இல்லை ஒரு அசட்டு தைரியம், அது எது எதுன்னு தெரியல, ஆனால் அதில் ஒத்துண்டேன். ஆனால் அதை ஒத்துண்டதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கிற. ஐ மேட் எ மிஸ்டேக், ஐ ஃபோகாட் டு வெல்கம் சங்கீத கலாநிதி குமாரி, ஏ கன்யாகுமாரி, ஹூ ஹேஸ் ஸோ கைண்ட்லி கன்சென்டட் டு ப்ரிசைட் ஓவர் திஸ் மார்னிங் செஷன். வைகுண்ட ஏகாதசியாக இருந்தாலும் இன்றைக்கி மிட் நைட்லேயே எழுந்து போத் ஆஃப் அஸ் இன் அவர் ரெஸ்பெக்டிவ் ஹவுசஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் பூஜா டு பி ஹியர் டுடே. ஸோ ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் அக்செப்டட் திஸ் இன்விடேஷன். சாரி, ஐ எம் சாரி. ஏன்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸில் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி கொலேட் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைமாக இருது. இதில் ரெண்டு பேரை ஒத்துண்டதுன்னு ரொம்ப நிஜமாகவே, ஸ்டில் இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் இதை பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஏன்னா நோ டூ லைஃப்ஸ் கேன் பி மோர் டிஃப்ரெண்ட் தேன் தீஸ் டூ ஆர்டிஸ்ட். இது அப்படி அமைஞ்சிருக்கு. இப்படி ஒருத்தர் ஒரு ஹார்ட் கோர் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய பெடிகிரியில் வந்த ஒரு வித்வான், அவர் ஒரு அந்த ஒரு டைம் டெஸ்டட் பாத்தில் போயிருந்தால் கூட ஒன்றும் யாரும் வந்து குறை சொல்லியிருக்க முடியாது. அவர் ஹி ஹஸ் கார்வ்ட் அ நீஷ் ஃபார் ஹிம்செல்ஃப் பை கார்விங் அவுட் அ பாத் ஆன் இஸ் ஓன். இன்னொருத்தர் இந்த சேலம் அப்படிங்கிற மாவட்டம் வந்து பொதுவாக இந்த தொழில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சங்கீதத்துக்கு நம்ம ரொம்ப, அஃப்கோர்ஸ் சேலத்துலேயும் பெரிய வித்வான்கள்லாம் இருந்திருக்கா, நாமக்கல் நரசிம்ம ஐயங்கார் மாதிரி பெரிய மகான்பவர்கள்லாம் இருந்திருக்கா, எந்த இடத்தையும் நம்ம குறைச்சி சொல்ல, பட் பொதுவாக நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. அது ஒரு, ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ட்ரெடிஷ்னல் நாகஸ்வர பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு இதுலேருந்து வந்து, ஆனால் ஒரு டைம் டெஸ்டட் பாத்தில் நான் என்னால் இதையும் செய்ய முடியும், நான் வந்து இப்போ இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற வழியில் நானும் ஒரு ஆளாக இறங்கி அந்த இடத்துல நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு காமிச்ச இன்னொரு ஒரு ஆள். இந்த
ஒவ்வொரு ஆஸ்பெக்ட், அவங்க மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துனாலும் பர்சனாலிட்டிஸ் எடுத்துனாலும் அவங்களோட கெரியர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தனாலும் எல்லாமே அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஐ ஹோப் ஐ கேன் இந்த டைம் லிமிட்குள்ளே இதை சுருக்கும், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பித்து அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. ஐ ஹோப் இந்த யூஸ்வலாக இந்த நாகஸ்வர ஆலாமனையிலலாம் வந்து ஒரு பிரேக் எடுக்கும்போது நடுவில் ஒரு தவில் இன்டர்வியூட் வரும், அதுக்கப்புறம் வந்து வாசித்தது அதே ராகமாக இருந்தால் கூட அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வேறு ராகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூடாக நம்மளே வந்து வச்சுட்டு தான் இந்த ஸ்விட்சை நம்ம இன்றைக்கி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே போனாலே வந்து அது அப்படியே இழுத்துன்னு போகிற மாதிரியான ஒரு சங்கீதமாக ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் திரு நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவரை பற்றின பத்மஸ்ரீ நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுடைய ப்ரீஃப் பயோகிராஃபிக்கல் ஸ்கெச் அதை சொல்லிவிட்டு அவருடைய இசையை பற்றி சில கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் வாசித்த ஒரு சிறிய ஒரு கிளிப்பிலேருந்து இந்த ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பிலேருந்தே நமக்கு வந்து அவருடைய மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ், அவர் தெய்வமாக தொழுத ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷலி அவர் டிஎன்ஆர் அவர்கள் ஒரு 78 ஆர்பிஎம் ரெக்கார்டு இதே ராகத்தில் வாச்சஸ்பதியில் கொடுத்துருக்கார். இஃப் வி அனலைஸ் அதுலேருந்து ஸோ மெனி ஃப்ரேசஸ் விச் ஹி ஹஸ் டேக்கன் அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டட் டு ஈவன் ப்ரொடியூஸ் தட், அந்த ஒரு என்தூசியாசம் நமக்கு தெரிய வரும். அதில் இவரோடைய ப்ரீஃப் ஹிஸ்ட்ரின்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். அதில் அவர் பிறந்தது 2 April 1924. அவருடைய அப்பா கிட்ட காத்தசாமி அவர்கிட்ட கற்றுண்டது, அதுக்கப்புறம் அவர் தாத்தா சின்னப்ப முதலியார் அவர்கிட்டையும் அவர் கற்றுருக்கார். 13 வயசில் வந்து அவருடைய குரு அருப்புக்கோட்டை கணேசன் அவர்களுடைய வாசிப்பை கேட்டு இவர்கிட்ட போய் நம்ம குருகுல வாசம் பண்ணினோம் கற்றுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் ஒரு 4-5 வருஷம் இருந்து இவர் ஒரு அளவுக்கு தயாராகிட்டார்ன்ற உடனே குரு சொல்லி அந்த சௌடாம்பிகை கோயில் அம்மன் கோயிலில் வந்து இவருடைய அரங்கேற்றப்படி நடக்கிறது. பட் அவருடைய நேரடி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது திரு எல்லாருக்கும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காது. நாகஸ்வரம் வாசி நாகஸ்வரம்னு நினச்சாலே திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை நினைக்காமல் இருக்க முடியாது. இவருக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கார். அண்டு அந்த எஸ்பெஷலி அந்த மத்தியம காலம், அந்த மத்தியம காலத்தை ராக ஆலாபனையில் அந்த ஃப்ளரிஷஸ் அதை வந்து சளைக்காமல் வாசிக்கிறதுல ரெண்டு பேருக்கும் இருந்த மோகம் நமக்கு தெரியுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ ஆஃப் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் குமுதம் மேகசினில் பப்ளிஷ் ஆயிருக்கு.
அதில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். நீங்கள் ராஜரத்னம் பிள்ளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சேலத்தில் ஒரு விழாவுக்கு அவர் வந்திருந்தபோது யாரோ அவரை கேட்டிருக்காங்க, காரைக்குறிச்சி அருணாச்சலம் உங்ககிட்ட நேராக கத்துண்டவர், ஆனால் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணனும் வந்து உங்கள் பாணியில் வாசிக்க ட்ரை பண்ணுறாரு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, காரைக்குறிச்சி அருணாச்சலம் வந்து அர்ஜுனனாக எங்கிட்ட கத்துண்டவன், ஏகலைவனாக வந்து எங்கிட்ட கத்துண்டது வந்து நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலான்னு. இது ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் வாட் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் ஹிம்செல்ஃப் ஹஸ் செட் ஹியர். அவருடைய முக்கியமாக திருப்புமுனையாக இருந்த அவர் வாழ்க்கையில் இருந்தது வந்து 1950s சென்னையில் அவர் செய்த கச்சேரிகள். அதில் குறிப்பாக அன்றைக்கி வந்து இந்த நாகசர தவில் வித்வான்களுக்காக ஒரு சங்கம் தேவை அப்படின்னு அமைச்சு அதை டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர் தலைமை தாங்கி, அப்போது அந்த சமயத்திலேயே வந்து டேலண்ட் ப்ரமோஷன்ஸ் ப்ரோக்ராம் தேவை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி ஹாஃப் அன் அவர் ஸ்லாட்ஸில் அன்றைக்கி இருந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாசிச்சதில் இவருடைய கச்சேரி அந்த 50 நிமிஷ கச்சேரியில் அவருக்கு வந்து அவர் கல்யாணியை அன்றைக்கி மெயினாக வாசிச்சிருக்கார். அதுக்கு ராகம் கீர்த்தனை ஸ்வரம் மூணுத்துக்கும் அவ்வளோ அப்ளாஸ் கிடச்சி, அதுக்கு ப்ரெஸ் கவரேஜ் கிடச்சி, அதுக்கு பெரிய அவருக்கு பேர் கிடச்சிருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் திரு சங்கீத கலாநிதி சந்திரசேகரன் சாரை மீட் பண்ணும்போது அவர் எங்கிட்ட தெரிவித்த ஒரு விஷயம், அவர் ரேடியோவில் 1940s வாசிக்க ஆரம்பிச்சிருக்கார். சென்னையில் அப்போ அன்றைக்கி ஜிஎன்பி வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தபோது இவர் ஆல் இண்டியா ரேடியோவில் வாசித்ததை கேட்டு இவருக்கு ஏ கிரேட் கண்டிப்பாக கொடுத்தானோ அந்த அளவுக்கு வாசிக்கிறாருன்னு ஹீ டுக் பர்சனல் அட்டென்ஷன் அண்ட் ஹீ கேவ் இம் தே மேட் ஷுர் தட் ஹீ காட் ஏ கிரேட். அதுலேருந்து ஹிஸ் கெரியர் டுக் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல பட்டங்கள், அதாவது மங்கள இசை அப்படின்னா அதுக்கு சினானிம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இந்த 70s 80s ஜென்ரேஷன்லேருந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் தான். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தீபாவளி அப்படின்னா அன்றைக்கி காலையில் அவருடைய சங்கீதம் ஒலிக்கும் அப்படிங்கிறது பை டிஃபால்ட், என்ன ஒரு மங்கள இசைனாலும் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் சென்னை இந்த தமிழ்நாடோட ஸ்டேட் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால கவர்மெண்ட் சம்மந்தமாக இருந்த எந்த ஒரு விழாலையும் அவருடைய இசை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. பழகிறதுக்கும் அவர் ரொம்ப இனிமையானவர் அப்படிங்கிறதுனால எல்லோரும் ரொம்ப விரும்பி அவரை போட்டிருக்காங்க. பல அனெக்டோட் சொல்லலாம், பல இடங்கள், பல முக்கியமான கச்சேரிகள். அதில் ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு இது வந்து அந்த சேலத்தில் செவ்வாப்பேட்டையில் நடக்கிற உற்சவம். அங்கே வருஷா வருஷம் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ஒரு ஒரு சேசியை, ஒரு நியூலி பில்ட் சேசியை அங்கே கொண்டு வந்து ஒரு அதில் ஒரு பந்தல் மாதிரி போட்டு இவரை ஒரு 4 மணி நேரம் அதில் உட்காந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வர வச்சு, இது தொடர்ந்து ஒரு 30 வருஷம் நடந்திருக்கு. அவர் வாசித்தா அந்த, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நடக்குமா அப்படின்னு நம்ம இன்றைக்கி யோசிச்சு பார்க்கலாம். அது நடந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த கம்பெனிக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட். இதே மாதிரி பல பேர் இவர் வந்து நம்ம வீட்டில் வாசித்தா அந்த கச்சேரியும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கைராசி டாக்டர் மாதிரி, ஒரு கைராசி நாயனோ அப்படிங்கிற மாதிரியோட ஒரு பெயர் அவருக்கு இருந்திருக்கு. திருப்பதியில் ஆஸ்தான வித்வானாக பல வருஷங்கள் இருந்தவர். பல பட்டங்கள், அவர் வாங்கின பட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை, பத்மஸ்ரீ, இசை பேரறிஞர், இந்த மாதிரியான பல பட்டங்களை சொல்லிகிட்டே போகலாம். இந்த சங்கீதத்தில் வந்து நம்ம பொதுவாக இந்த அஜாத சத்ரு அப்படிங்கிற ஒரு பேரை மதுரமணியருக்கு சொல்லுவோம், பட் ஸ்ருதி மேகசினில் வந்து இவரை பற்றியும் இவரோட ஆபிச்சரியிலையும் இந்த பட்டம் இவருக்கு சொல்லப்படுறது. யாரை கேட்டாலும் வந்து இவர் எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு லார்ஜ் ஹார்ட்டட் மேன் அப்படிங்கிறத பல பேர் தெரிவிச்சுட்டு நம்ம பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக அவருடைய இசைப்பேரறிஞர் உரையில் வந்து அவர் சொல்கிறார், தனக்கு கிடச்ச பட்டங்களோட அது வரைக்கும் வந்து பெரிய பட்டங்கள் தவில் வித்வான்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கு. அவர்களும் நாகஸ்வரம்னா தவிலை பிரித்து பார்க்க முடியாது, இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரியே தவில் வித்வான்களுக்கும் இந்த மாதிரி பெரிய பட்டங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக, இதை எத்தனை பேர் யோசிப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்கலாம். ஒரு 1990s வரையில் அவருடைய கச்சேரிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கு பின்னால் ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால அவரால் வாசிக்க முடியாமல் இருந்திருக்கு.
அப்போது நான் அவருக்கு கடைசி 7-8 வருஷம் வாசித்த திரு சேந்தமங்கலம் மணிகண்டன் அப்படிங்கிற தவில் வித்வானோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய தந்தையார் வந்து இவருடைய ட்ரூப்பில் 45 வருஷம் வாசித்தவர், திரு ஆலங்குடி ஆறுமுகம் அப்படிங்கிறவர். ஸோ அவர் சொன்னது வந்து அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப இவரை தாங்க சேலம் மாவட்டத்தோட ஒரு பொக்கிஷமாக அவங்க நினச்சாங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொன்னார். அதில் ஒன்று வந்து இவர் ப்ராக்டிஸ்னால் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் ராத்திரி 2 மணி 3 மணி அப்படி எப்போ போனாலும் வந்து நாயன ஒலி அந்த தெரு முழுக்க ஒலிச்சுட்டே இருக்குமா. அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து இதை கேட்குறதுக்காக பல பேர் வந்து எவ்வளவோ 1000 கொடுத்து காத்துன்ருக்காங்க, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். 90s அவரால் வாசிக்க முடியாத போது பல பேர் வந்து இந்த சத்தத்தை கேட்டு தான் நம்ம தினம் தூங்கினோம், இப்போ நமக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, இந்த சத்தம் இல்லையே, இந்த நாதம் இல்லையே அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்த திரு சேந்தமங்கலம் மணிகண்டன் அவர்கள் தெரிவித்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லின்னு போகலாம். பட் நான் இப்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பிளேயிங். இதில் முதல் ஆஸ்பெக்ட் நமக்கு வந்து அந்த மெஜஸ்டிக் டோன், இந்த நாயனம் அப்படிங்கிறது ஒரு ராஜவாத்தியம், அது எடுத்த உடனே வந்து அது நம்ம ஆகர்ஷணம் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பீரம் அது அவருக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அதில் அவர் ஃப்ளாஷஸ் எக்கச்சக்கமாக போட்டிருக்கார். ஐ வாண்ட் டு ப்ளே ஒன் எக்ஸாம்பிள், இட் ஆல்சோ ஹேஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா. அதாவது எம்ஏ வேணு அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், அவர் வந்து சேலத்தில் பேஸ்டு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், பல சம்பூர்ண ராமாயணம் மாதிரி பல படங்கள் அவர் இயக்கியிருக்கார். இன்வேரியபிளி எம்ஏ வேணு ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைட்டிலில் இவருடைய நாயனம் தான் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் எந்த எம்ஏ வேணு படம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க, அதில் இவர் வாசித்தது தான் இருக்குது. அதில் ஒரு இந்த டவுன் பஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படம், அதில் அவர் வாசிச்சிருக்கிற ஒரு பீஸை ஐ வுட் லைக் டு ப்ளே. இட் ஷோஸ் அந்த ஒரு அந்த ஜிலுஜிலுப்பு, அதில் அந்த ஒரு ஃப்ளாஷ், அது அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி, அந்த கண்ட்ரோல், ஐ மீன் பீக் ஆஃப் இஸ் ப்ராவெஸில் இருந்த டைமில் இருந்த ரெக்கார்டிங் வேறு, கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குது, அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, இல்லை இந்த எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் அவரோட மியூசிக் எடுத்தினாலும் அந்த மத்தியம காலத்தோட எம்ஃபசிஸ், எஸ்பெஷலி ஐ மீன் ஹையர் சைட் ஆஃப் மத்தியம காலம்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ராக ஆலாபனையில் கூட எப்படி ஒரு திரு டிஎன்ஆர் அவர்களோட மியூசிக்கில் வந்து அந்த கேஸ்கேடிங் சங்கதீஸ் நமக்கு மூச்சு முட்டுற அளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கோ, அந்த மாதிரியான இதை நம்ம பார்க்க முடியும். அண்டு குறிப்பாக இந்த ஹையர் ஆக்டேவ்ஸில் நிறையா நின்று சஞ்சாரம் பண்ணி நிறையா எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் அதுவும் நம்ம பார்க்க முடியாது. தோடி கல்யாணி மாதிரி ராகங்கள்லாம் வந்து அந்த நிறைய அந்த வர்ஜா ஃப்ரேசஸ், ஐ வாண்ட் டு ப்ளே ஒன் எக்ஸாம்பிள் ஹியர், அதில் இந்த தோடியில் அவர் வாசிச்சிருக்கிறது, அது அதில் வந்து
அஃப்கோர்ஸ் அது கிரகபேதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல, பட் அந்த ரிஷபத்தில் நின்று அவர் கொடுக்கறது வந்து இட் ஆல்சோ கிவ்ஸ் அ ஃப்ளேவர் ஆஃப் அ கிரகபேதம். பட் அதில் வர்ஜம் பண்ணி அவர் வாசிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப அப்படியே ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட். இவருடைய டைம்ஸை நம்ம வச்சு பார்க்கும்போது பல பேர் அந்த திரு ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஒயாசிஸ்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு பல பேர் இருந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம சங்கீத கலாநிதி ஜி என் பாலசுப்ரமணியம், காரக்குறிச்சி அருணாச்சலம், திரு லால்குடி ஜெயராம், மேதை லால்குடி ஜெயராமன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக திரு ராஜரத்னம் பிள்ளை எடுத்துகிட்டு அவங்களுக்குரிய வகையில் அதை வந்து வகைப்படுத்தின்னு இருக்காங்க. அது எல்லாம் அதுக்கு அடுத்த ஒரு அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண கொஞ்ச நாளில் வந்து ஒரு மாதிரி இட் கம்ஸ் டவுன் ஆஸ் அ மெல்டிங் பாட். அது வந்து பல அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்னு சொல்ல முடியல, பட் இனி அதுக்கு இமீடியட்டாக ஒரு ப்ராமினன்ஸ்க்கு வந்த ஆர்டிஸ்டில் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எப்படி வந்து ஒரு நாகஸ்வரம் வந்து ஒரு வோக்கலிஸ்ட்டை வந்து எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தோ, அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன வோக்கலிஸ்ட் திருப்பி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நாகஸ்வரம் ஆர்டிஸ்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இட் கேன் ஸோ ஒரு மாதிரி ஒரு லேட் 60s 70s கேன் பி செட் அஸ் அ டைம் வேர் இன்னோ திங்ஸ் கேம் டுகெதர். அப்போது அந்த ஒரு வகையில் அந்த கண்டெம்பரரி இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் த ஒரிஜினல் சோர்ஸ் திரு ராஜரத்னம் பிள்ளையை பேஸ் பண்ணின ஒரு பாணி வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பரவித்து அப்படின்றது நம்ம ஒரு அப்சர்வேஷனாக பார்க்கலாம். அந்த பாணி தான் இன்றைக்கி நிறைய இடத்துல எஸ்பெஷலி நாகஸ்வர வித்வான்கள் இன்றைக்கி ஒரு ராகம் வாசிக்கிற முறையில் பார்த்தோன்னா அது ரொம்ப காமனான. இப்போ இன்றைக்கி திரு கிருஷ்ணன் அவர்கள் வாசிச்சிருக்கிற ஒரு பாணி ஆஃப் ராக எக்ஸ்ப்ளோரேஷன் மேபி அந்த காலப்பிரமாணத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கலாமே தவிர அந்த எப்படி அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கார் அப்படிங்கிறது, தட் பாணி ஹஸ் கம் டு ஸ்டே. வெதர் பீப்புள் ரியலைஸ் இட் ஹஸ் கம் ஃப்ரம் ஹியர் ஆர் நாட் அது வேற க்வெஸ்டின், பட் இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தட் திஸ் ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஹேஸ் கம் இன் அண்ட் இட் ஹஸ் ஸ்டேட் ஃபார் யூனோ செவரல் கப்புள் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஆஃப்டர் தட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில மித்ஸ் எல்லாமும் இருக்குது. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு சக்ஸஸ் எஸ்பெஷலி ஒரு கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது பொதுவாக நமக்கு வந்து அதை ஏதோ ஒரு சொல்லி ஒரு கொஞ்சம் டீபங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டி டிப்பிக்கல் பியூரிஸ்க்கு கொஞ்சம் இருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேண்டியிருக்கு. அந்த விதத்தில் நிறைய இப்போ சில மித்ஸை நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக அவர் வந்து ஒரு சில பாடல்கள் ஒரு சில ஆர்டிஸ்ட்க்கு சில பாடல்கள் ஹிட் ஆகிடுது அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம்
இந்த பாடல்கள்னால தான் அவர் ஹிட் ஆனார், இல்லைன்னா அப்படி ஒன்றும் அவருக்கு இது இல்லை, ரெப்பத்துவா இல்லை அவர் வாசித்தது. ஆனால் நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்ம பழைய லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போதோ இல்லை ரெக்கார்டிங்ஸை மெட்டிகுலஸாக தேடும்போதோ இது எந்த விதத்துலேயும் உண்மை இல்லை அப்படிங்கிறது பல ஆர்டிஸ்ட் பேரில் நம்ம சொல்ல முடியும். அந்த விதத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசமை இவர் பேரில் சில, ஐ மீன் அட்லீஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட் பல பேர் சொல்கிறத நான் கேட்டேன். இந்த இடத்துல நான் அதை வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் வாசிச்சிருக்கார். தேர் ஹவ் பீன் சாங்ஸ் விச் ஹீ ஹஸ் ப்ராட் இன் டு த சர்க்குலேஷன்ஸ். குறிப்பாக அந்த சமயத்தில் அவருடைய கண்டெம்பரரி இதில் இருந்த பாடல்களை வந்து நாகஸ்வரத்தில் ப்ரெசன்ட் பண்ண ஒரு முன்னோடியாக அவர் இருந்திருக்கார் அப்படி. ஒரு ஒரு உதாரணமாக ஒரு நாதலோலுடைய வந்து எப்படி ஒரு லால்குடி சார் வந்து அதை தனதாக ஆக்கினாரோ அதை நாகஸ்வர உலகத்துக்கு தனதாக்கின்றவர் அப்படிங்கிறது இவர் தான் அப்படின்னு நம்ம நிச்சயம் சொல்லலாம். இந்த மாதிரி பல பாடல்கள், அதில் ஒரு நாகஸ்வர வித்வானுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெப்பத்துவா வந்து மல்லாரி வாசிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க கோயில்களில் வாசிக்க வேண்டியிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கச்சேரிகள் ரெக்கார்ட் அளவுக்கு இந்த கோயில் விசேஷங்கள் ரெக்கார்ட் ஆகாததுனால நமக்கு பல வித்வான்கள் வாசித்த மல்லாரிகள் கிடைக்காமலே போயிருக்கு. ஃபார்ச்சுனேட்லி இவர் வாசித்த ஒரு மல்லாரியோட ரெக்கார்டிங் நமக்கு இருக்குது, ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்டூடியோ ரெக்கார்டிங். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ளே தட். சொன்னேன் அந்த டைட்டில் மியூசிக்கில் நிறையா வாசிச்சிருக்காருன்னு. அதில் இன்ஃபேக்ட் ஒரு படத்தில் வந்து தயா பயோனிதே அந்த ஜெகன்மோகினி கீர்த்தனையே வாசிச்சிருக்கார். இன் ஈவன் டுடே இட்ஸ் அ ரேர் கிருத்தி டு லிசன் டு தான். அதை வந்து ஒரு சினிமாவில் ஒரு டைட்டில் மியூசிக்கில் வாசிச்சிருக்கார். இந்த மாதிரி அவர் ரேராக வாசித்த பாடல்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு முன்னாடி அதை வேறு யாரும் வாசிச்சிருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த தட்சிணாமூர்த்தின்னு தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஏற்றின அந்த ரஞ்சனி ராக பாடல், அதை நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவரோட கச்சேரிகளுக்கு வந்தால் அவருடைய ஸ்டேப்பிள் லிஸ்ட்டை நிச்சயமாக கேட்காம ரசிகர்கள் போக மாட்டாங்க. நான் இங்கே வந்திருக்க ரசிகர்களையும் நான் ஏமாற்ற விரும்பலை. நிச்சயமாக அவருடைய மோக்ஷமுகலை தான் வந்து அவர் வாசிக்காத கச்சேரியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அத்தனை தடவை அவருடைய லிஸ்ட்டில் அது இடம் பெற்றிருக்கு. அந்த மெமரிக்காக, அந்த நாஸ்டால்ஜியாக்காக அதை நான் ஒரு தடவை ஒரு சிறிய பீஸ் அதையும் கேட்டுடலாம்.
இன்னொரு பாயிண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அவுட். பொதுவாக வந்து விவாதி ராகங்களில் வந்து நாகஸ்வர வித்வான்கள் முன்காலத்தில் ஹேண்டில் பண்ணாமல் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மதுரை பொன்னுசாமி பிள்ளை வந்து பூர்வீக சங்கீத உண்மை அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹி ஹஸ் ரிட்டன் அகெயின்ஸ்ட் இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் விவாதி ராக. அஃப்கோர்ஸ் அப்போவே வந்து ஒரு கூரை நாடு நடேச பிள்ளை மாதிரியான வித்வான்கள் வந்து ஜோதி சொரிப்பிணி ராகம் மாதிரி ராகங்களில் வர்ணங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. பட் ஜென்ரலாக இவருக்கு முந்தின ஜென்ரேஷனில் நம்ம ரெக்கார்டிங்ஸை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு பேர் விவாதி ராகங்களை வாசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைச்சல, ஐ மீன் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இந்த இவர் வந்த சமயத்தில் இவருடைய நிறைய அந்த கண்டெம்பரரி இன்ஃப்ளூயன்சஸ் நிறையா நம்ம பார்க்க முடியுது. அந்த விதத்தில் இவர் இந்த கானமூர்த்தி இல்லை இந்த மனோரஞ்சினி மாதிரி ராகங்கள்லாம் ரொம்ப நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வாசித்து இன்றைக்கி பரவலாக வந்து விவாதி ராகங்கள் நாகஸ்வர வித்வான்களிடையும் பரவலாக இருக்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக அவர் இருந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விதத்தில் அந்த இதில் நான் ஆக்சுவலாக நான் ஒரு ராக ஆலாப்பின போர்ஷன் தான் நான் அதில் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதில் கூட நமக்கு அதில் ஒரு லால்குடி சாரோட அந்த இன்ஃப்ளூயன்சஸ், அது அந்த விவாதி ராகங்கள் அவ்வளோ டெலிகேட்டாக அந்த ஸ்வரங்கள் வரும்போது அதை டச் பண்ணுறது, அந்த ஃப்ரேசிங்ஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹியஸ் looked at his contemporaries as well and he got inspired அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இதில் தெரியுது. வித்வான் நம்ம எடுத்தினாலும் அவங்கள ஒரு ரூலில் போட்டு அடைச்சிட முடியாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ராக ஆலாப்பனைனா பயங்கர ஃப்ளாஷியாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டான ஃப்ரேசிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா அது எல்லாமே அப்படி தான் வாசிப்பார்னு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷனும் உண்டு. அந்த எக்ஸப்ஷனை இதில் நம்ம பார்க்க முடியறதும் இதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த கல்பனை ஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் ஜென்ரலாகவே அந்த அன்னைக்கு ஒரு டிஎன் ராஜரத்னம் பிள்ளை, காரக்குறிச்சி அருணாச்சலம் இவங்கள்லாம் வந்து ரொம்ப இந்த ராகம், இந்த ராகா மியூசிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ரொம்ப இந்த கணக்கு வழக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் சர்வலகுவாக நிறையா வாசிச்சிருக்கிறது தான் நம்ம அப்சர்வேஷன்ஸில் பார்க்க முடியாது. அதில் இவர் குறிப்பாக வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து இவர் திரு ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் எப்படி ஒரு வயலின் மிருதங்கத்தோட
கச்சேரி செய்தாரோ, மேபி அந்த இன்ஸ்பிரேஷன்னாலையா என்ன அப்படின்னு தெரியல. இவரும் நிறையா கச்சேரிகள் வயலின் மிருதங்கத்தோடு செஞ்சுருக்கார். அவரோட வாசிச்ச திரு கன்னியாகுமரி அம்மாவும் இங்கே இன்றைக்கி நம்மளிடையே இருக்காங்கங்கிறதும் நமக்கு ஒரு சந்தோஷம். அதில் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை குறிப்பாக அவர் சந்திரசேகரன் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ரெக்கார்டிங்ஸில் வந்து அந்த அன்றைக்கி பார்க்காத ஜென்ரேஷன் ஒரு ரெக்கார்டிங்கை கேட்டே ஒரு டைம் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரெக்கார்டிங் வந்து நம்ம திரு சங்கீத கலாநிதி சந்திரசேகரன் சார் வந்து இவரோட வாசித்ததை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படி ரசித்து இவங்க ரெண்டு பேரோட ஒரு அந்த ஒரு கல்யாண வசந்த ராகத்தில் அத்தனை தடவை அவர் சபாஷ் சொல்கிறதும் அவர் ஒரு ஒரு டேர்ன் வாசித்து முடித்த உடனே வந்து சந்திர சார் வந்து இல்லை நீங்கள் அப்படியே கீர்த்தனையை வாசிச்சுருங்கோளே அப்படின்றார். இல்லை இல்லை நீங்கள் வாசி தான் ஆகணும்னு அவர் இவரை இன்சிஸ்ட் பண்ணி அவரை வாசிக்க வை. நமக்கு ஏதோ அந்த டைமுக்கு அந்த ரெக்கார்டிங்கை கேட்டாலே அந்த டைமுக்கே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் அந்த அது எது வயலின் எது நாகஸ்வரம்னு தெரியாத மாதிரியான ஒரு இது. அந்த மாதிரி கச்சேரிகளுக்கு தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அதற்காக நான் சந்திர சார்கிட்ட கேட்டபோது அவர் அவரோட வாத்தியத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு துணியை வச்சு அந்த சவுண்டை கம்மி பண்ணி அதுக்காக பண்ணி அந்த அது அவ்வளோ பொருத்தமாக ஆக்கின்றிருக்காங்கங்கிறதும் தெரிய வந்தது. அதில் அவங்க ரெண்டு பேரும் வாஷ அந்த இம்மார்டல் கல்யாண வசந்தத்தில் சில பகுதிகளை நம்ம கேட்கலாம். அந்த பல்லவிகளும் நம்ம நிறையா அவர் பல்லவி வாசு ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஒரு தமிழிசை சங்கம் லிஸ்ட்டில் நான் பார்த்தேன், ஹம்சபிரம்மரி ராகத்தில் கூட பல்லவி வாசிச்சிருக்கார் அவர். நாகஸ்வர ட்ரெடிஷனில் ஒரு நாள் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ராகம்
ஹேமவதியோட ஜன்யம் ஹம்சபிரமரி, அதில் அதை வந்து ஒரு நாள் முழுக்க வாசிப்பாங்க. அதில் தமிழிசை சங்கத்தில் அவர் பல்லவி வாசிச்சிருக்கார். நமக்கு நிறையா ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, வாட்சஸ் பற்றி, ஹேமவதி, காம்போஜி, அஃப்கோர்ஸ் யூஷுவலாக தோடி, கல்யாணி, பைரவி, இதெல்லாம் சண்முகப்பிரியா, சிம்மேந்திர மந்தியமும், இப்படி பல ராகங்களில் ரொம்ப டீட்டெயில்டாக வாசித்து பல்லவி வாசித்தது இருக்குது. அதில் மெயின் ஃபோக்கஸ் அஃப்கோர்ஸ் ராக ஆலா படைக்கு தான். அதில் பல்லவிங்கிறது ஒரு சிம்பிளாக மோஸ்ட்லி நமக்கு அட்லீஸ்ட் இருக்க எனக்கு கிடச்ச ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ஒரு ஆதி தாளத்தில் அமைஞ்ச பல்லவியாக தான் இருக்குது. மோர் லைக் அ வெஹிக்கிள் ஃபார் பிளேயிங் எலாபரேட் ராக மாலிகா அப்படிங்கிறது தான் பல்லவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டாக நமக்கு பார்க்க முடியுது. இந்த அண்ட் அது அந்த சமயத்தில் இருந்த பல பேர் நம்ம இதுக்கு இவருக்கு இவருடைய கண்டெம்பரரியாக கொஞ்சம் முன்னாடி ஆனால் எஸ்டாப்ளிஷ் ஆன காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களுடைய அப்ரோச்சும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க அந்த ராக மாலிகை வாசிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்ஸ் அந்த ராக மாளிகையில் உள்ள ராகம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த லய அக்காம்பனிமெண்ட் வந்து லிட்ரலாக ஸ்டாப் ஆகிடும். அவர் ஒரு மாதிரி ஒரு ஆலாபன மாதிரியான ஒரு ஃபேஸ்க்கு போயிடும். போய் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அவங்க அந்த ராகம் முடிய போகுது அப்படிங்கும்போது ஒரு சர்வலகு சுரமாக வந்து திருப்பி அடுத்த ராகத்துக்கு டிரான்சிஷன் ஆறுது அப்படிங்கிறத பல பேருடைய வாசிப்பில் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுற ரெண்டு வித்வான்களோட அப்ரோச்சும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு எக்ஸப்ஷனாக எக்ஸப்ஷனலான கிளிப்பை நான் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபில்ம் கனெக்ஷனில் நம்ம தமிழ் சினிமாவை பற்றி சொன்னோம். மலையாளத்தில் வந்து சப்தஸ்வரங்கள் அப்படின்னு 1974 ஒரு படம் வந்திருக்கு. அதில் ஹீரோவே வந்து ஒரு நாகஸ்வர வித்வான். அதில் அதனால் ஒரு ஒரு மெயின் ஃபீச்சராக வந்து திரு கிருஷ்ணன் அவர்களுடைய நாகஸ்வரம் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 minutes என்டையர் கிளிப் இஸ் டெடிக்கேட்டட் ஒன்லி ஃபார் ஒரு கீர்த்தனை, அதுக்கப்புறம் அதில் ஸ்வரம், ராகமாலிகா ஸ்வரம், ஒரு சின்ன தனியாவர்தனம் அப்படிங்கிற எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த இதில் அவர் வாசிச்சிருக்கிற ராகமாலிகை வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இல்லை, ஆனால் அதில் ஒரு ஒரு ஃபேசினேட்டிங்காக அந்த ராகங்கள் மாறுறது அவர் வாசிச்சிருக்க விதம் இருக்குது. அதை ப்ளே பண்ணி இந்த இந்த செக்மெண்ட்டோட கடைசி கிளிப்பாக நான் இதை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட் திரு வேதாரண்யம் வேதமூர்த்தி அவர்களை பற்றின இது. அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வாசித்த ஒரு கிளிப்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது இந்த பொதுவாக வந்து நாகஸ்வரத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா அது ஒரு ராஜவாத்தியம், கம்பீர வாத்தியம், அதில் வந்து சின்னது பெருசு அப்படிங்கிறதோட பெருசு ரொம்ப பெருசு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உண்டு. ஆனால் இதில் வந்து சின்னது பெருசு பண்ண முடியும், அதை வந்து எப்படி ஒரு மல்டிப்புள் அப்ரோச்சஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு டிஸ்டிங் ஸ்டைலை ஒருத்தர் நினச்சா க்ரியேட் பண்ண முடியும்
அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அதாவது வேதமூர்த்தி அவர்கள் வந்து அவர் மறைஞ்சு 62 வருடங்கள் ஆயிடுத்து, அண்டு ரொம்ப ரெக்கார்டிங்ஸ் இல்லாத ஒரு சமயத்தில் அவர் மறைஞ்சு போயிடார். அவருக்கு இருக்கு நமக்கு கிடைக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ஃபார்ச்சுனேட்லி வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங்ஸ் மட்டும்தான். ஆனாலும் அந்த பெயர் வந்து திருப்பி திருப்பி சொல்லப்பட்டுட்டே இருக்குது. அவங்க பார்க்காத ஜென்ரேஷன்ஸ், வித்வான் நட்ராஜன் சார் வந்திருக்கார், அவர் வந்து நேராக வேதமூர்த்தி சாரை நான் கேட்டதே இல்லை, ஆனால் அவருடைய ரெக்கார்டிங்ஸ் ஹேஸ் பீன் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அ பிளேயர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல வித்வான்கள் அந்த ஒரு சின்ன செட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸே வந்து பல ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. எப்படி சவுண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை ஒரு ஒருத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். அந்த ஸ்ருதி மேகசினில் வந்து ஸ்டாம்ப்ஸை பேஸ் பண்ணி ரொம்ப சீரியஸாக எழுதியிருந்தார் சங்கர் நாராயணன் அப்படின்னு. பகவான் வந்து ரெண்டு காதை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, ஒரு காது காரக்குறிச்சி அருணாச்சலத்துக்கு, இன்னொரு காது வேதாரண்யம் வேதமூர்த்திக்கு அப்படின்னு நிரப்பிக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு தடவை சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு நாதம் அப்படின்னாலே வேதமூர்த்தி நாதமூர்த்திங்கிற டைட்டில் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம இவ்வளோ பார்க்காத ஜென்ரேஷன்ஸ் நிறையா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதுவும் இங்கே மாத்திரம் இல்லை, நான் பெங்களூரில் பல பேர்கள் வந்து இன்ஃபேக்ட் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களை நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்ல ஒரு இதுவாக சொல்கிறேன். ஏன்னா அவர் மைசூரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அத்தனை தடவை அவருடைய டைம்ஸில் இன்வைட்டட் ஆர்டிஸ்ட்டாக இருந்த ஒரு முக்கியமான வித்வான் வந்து திரு வேதமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கார். இன்றைக்கி கிடைக்கிற நமக்கு நிறையா ரெக்கார்டிங்ஸ் வந்து கர்நாடகா ஆல் இண்டியா ரேடியோவில் நிறையா இன்னும் அது இங்கே வந்து எப்படி தீபாவளிக்கு வந்து நம்ம நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுடைய இசையில் நம்ம முழிக்கிறோமோ, அந்த மாதிரி இன்றைய அளவு கூட கர்நாடகாவில் ஒரு தீபாவளி அப்படின்னா அந்த மங்கள நாதம்ங்கிறது பெரும்பாலும் திரு வேதமூர்த்தி அவர்களுடைய நாதம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், பல இடங்களில் அவரை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் இவர் பிறந்த ஆண்டு தான் வந்து இது வரைக்கும் பதிவாயிருக்கு, 1924 அப்படிங்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து அவர் பிறந்த தேதியை 10 செப்டம்பர் 1924 அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா அவருடைய குடும்பத்தினர்கிட்டேருந்து அவருடைய ஜாதகம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை பெற்றுத்தந்த சரவணன் இங்கே இருக்கார். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு சொல்கிறதோட அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துடலான்னு.
அந்த காந்தாரம் பஞ்சமம் அந்த ஸ்வரங்களுக்கு மட்டும் வச்சுட்டு இப்படி ஒரு ஃப்ரேசிங்ஸ் இவ்வளோ வந்தது வராமல் அப்படின்னு நம்ம வந்தது வராமங்கிறது நம்ம திருப்பி திருப்பி வந்ததையே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாக இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்ச சில பேர் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர் நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா அவர் பிறந்தது 10 செப்டம்பர் 1924. ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய நாகஸ்வர பரம்பரையில் ரெண்டு பக்கமும் அவ அப்பா சைடும் நாகஸ்வர தவில் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. அம்மா பக்கமும் பெரிய ஆர்டிஸ்ட். அவருடைய மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் வந்து அம்மா சத்திரம் கண்ணுசாமி பிள்ளை. ஒரு மல்டி டைமென்ஷனல் ஒரு பர்சனாலிட்டியாக மியூசிக்கல் பர்சனாலிட்டியாக இருந்திருக்கார். ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லணும்னா ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய குரு அவர் தான் அம்மா சத்திரம். அண்ட் ஒரு பெரிய கம்போசராகவும் இருந்திருக்கார். ஈவன் சங்கீத கலாநிதி முடிகொண்டான் வெங்கட்ராமையரோடைய குருவாகவும் அவர் இருந்திருக்கார். ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அவருடைய மகன் ஏகே கணேச பிள்ளை அப்படிங்கிறவர் நான் ஒரு பிரமாதமாக பாடுவர், அஷ்டாவதானி அப்படின்னு பெயர் பெற்றவர். அவர்கிட்ட வாய்ப்பாட்டும் நாகஸ்வரமும் இவர் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். இன்ட்ரெஸ்டிங்லி இவருக்கும் ஒரு ஃபிலிம் கனெக்ஷன் இருக்குது. 1938 ஒரு 14 வயசு பையனாக தண்டபாணி தேசிகர் தாய்மானவர்னு ஹீரோவாக நடித்த படத்தில் யங் தாய்மானவராக இவர் நடித்து அதில் பாடலும் பாடியிருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ரெக்கார்டிங் கிடைக்கல, சாங் புக்கு கிடச்சிருக்கு. இவருடைய வரலாறு படிக்கும்போது பல பேர் இவர் காலத்தில் இருந்தவங்க எழுதினவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, இவர் ஒரு தன் பரம்பரை சொத்தான அந்த லய பிரதானமான ஒரு லட்சிய வித்வானாக லட்சண வித்வானாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத, அது அவர் பல்லவிகளுக்கு ரொம்ப பெயர் போனவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இவருடைய நெருங்கி பழகி என்றும் நம்முடைய இருக்கிற மாயவரம் பாலு அப்படிங்கிற தவில் வித்வான் வந்து எப்படி ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரில் இன்னொரு வித்வானை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா உள்ளூர் வித்வான் என்ன ஆரம்பித்து வைக்கிறாரோ அதை வந்து வெளியிலேருந்து வரவர் வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷனில் பல உள்குத்தெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு வித்வான் வாசித்த போது இந்த பல்லவியை யார் வாசிக்கிறதுனா இதை வாசிக்க ஒரே ஆள் தான், அது வந்து வேதாரண்யம் வேதமூர்த்தி அவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அதை வாசி காமிச்சு அவர் வந்து ஒரு இடத்துல எடுத்ததை வந்து இப்போ நான் அந்த இடத்த மாற்றி சமத்துலேருந்து எடுத்து இந்த பல்லவியை நான் வாசிக்கிறேன், அதை நீ திருப்பி வாசிக்க முடியுமான்னு இவர் கேட்டு அவரால் வாசிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்குங்கிறதும் ரெக்கார்டாயிருக்கு. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒருத்தர் தனக்கு ஒரு இன்னொரு ஒரு விஷயம், இதை வந்து இந்த மியூசிக்கை கேட்டதுக்கப்புறம் அது தொடர்ந்து கேட்டதுக்கப்புறம் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பல இடங்களில் சொல்கிறது என்னென்னா, இந்த முதல்ல அவர் வாசித்த போது அவருடைய நாகஸ்வர நாதம் வந்து காதுக்கு அவ்வளோ இனிமையாக இல்லை, இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருந்திருக்கும்னு நினச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு மெலடியை வந்து கொடுத்த வித்வான். ஸோ அதுக்காக வந்து அதுக்கு உழைச்சி தன்னுடைய நாகஸ்வரத்தை மாடிஃபை பண்ணி தான் நினச்ச சத்தத்தை நாதத்தை அந்த நாயனத்துக்குள்ளே கொண்டு வந்த ஒரு மகா உழைப்பாளி. இந்த அவர் மாடிஃபை பண்ண நாகஸ்வரம் இன்றைக்கி நம்மடியே இங்கே இருக்குது. இதை இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்ச அவர் குடும்பத்தினர் மிகப்பெரிய தவில் வித்வான் திரு வேதாரண்யம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அனுமதித்ததுக்கும் நான் அவர்கிட்ட நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருங்கிறது நான் அந்த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அந்த மாடிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் முத முதல்ல வந்து 1952 அருணகிரிநாதர் விழா திருச்சியில் வந்து அவர் வாசித்து அதுக்கு பெரிய வரவேற்பு கிடச்சி தென் ஹீ லிட்ரலி ஷார்ட் அப் டு ஃபேம் அப்படின்னு தான். அந்த அடுத்த 10 வருஷங்கள் ஹீ ரூல் த ரூஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை பல முக்கியமான விழாக்களில் அவர் வாசிச்சிருக்கார். நான் சொன்ன மாதிரி மைசூரில் மோஸ்ட் இன்வைட்டட் வித்வான்களில் அவர் ஒருத்தராக இருந்திருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி 38வது வயசில் மைசூரில் அகெயின் வாசிக்க போயிருந்தபோது அங்கே காலமாயிட்டார் அவர். பட் நம்ம ஜென்ரலாக வந்து யாரை பற்றியும் ஒரு பெரிய வித்வான் போது அவர் மறைஞ்சாலும் அவர் புகழ் மறையறதில்லை, அவர் பெயர் மறையறதில்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவாக சொல்லுவோம். இவர் விஷயத்தில் இது 100% பொருத்தம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வித் தட் ப்ரியாம்பிள் நான் கோ இன் டு த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட். இதில் எஸ்பெஷலி இந்த
அவருடைய கன்செப்ஷன் ஆஃப் மியூ இந்த இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டுனா அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தோடு ஆட்ரிபியூட் பண்ணி இதனால தான் அந்த சக்ஸஸ் வந்துடுது அப்படிங்கன்னு அதை ஒரு சிறுமைப்படுத்துறதுல வந்து பல பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதில் வந்து இவருடைய சக்ஸஸ்க்கு வந்து இவர் வந்து இந்த ஒரு தகர குழாயை வந்து நயனத்தில் வச்சிட்டார், அதனால் வந்து இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது, அந்த இந்த நாதம் வந்துடுது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. பட் அது மாத்திரம் விஷயம் இல்லை. எஸ் ஹி ஹஸ் மேட் த மாடிஃபிகேஷன், பட் சரி ஒரு அதோட நாதம் வேணால் கிடச்சிடலாம், ஆனால் அதை எக்ஸிக்யூஷன் அந்த ஈஸ்தட்டிக்ஸ் அவர் வந்து இந்த ராகத்தை இப்படி கன்சீவ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போவே கேட்டோம். அந்த நம்ம பொது பல பேர் வந்து இது வீணையாக நாகஸ்வரமாக தெரியல, குழலாக நாகஸ்வரமானு தெரியல அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப அப்ஜெக்டிவாக பார்த்தா பல சமயம் வந்து அது குவஸ்டினபிளாக இருக்கும், இது வந்து ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் இவரோட மியூசிக்கில் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. எஸ்பெஷலி நான் இப்போ ஒரு சஹானா கிளிப் நான் ஒரு ப்ளே பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த சங்கராபரணத்துலேயும் சரி, இந்த கிளைட்ஸ் எல்லாம் வந்து ஹவு இஸ் இட் பாசிபிள், இந்த ஏன்னா நிறைய வித்வான்கள் ஜாருவெல்லாம் வாசிச்சிருக்காங்க, ஆனால் இந்த ரவுண்டட்னஸ் இந்த மெஷர்ட் அப்ரோச் இந்த இப்போ நாகஸ்வரம்னா ஒரு இவ்வளோ இந்த பரபரப்பு இல்லாமல் ஒரு சங்கதிக்கும் இன்னொரு சங்கதிக்கும் நடுவில் இவ்வளோ கேப், இவ்வளோ இந்த நுணுக்கங்களை நுட்பங்களை வெளிப்படுத்துகிற அந்த விதம், அது 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 வெளியாகிற அந்த அதோட அந்த அஷ்டபூர் அந்த பூர்த்தியாக இருக்கிறது, இந்த புஷ்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஐ மீன் டெஃபினெட்லி இவரோட மியூசிக் கேட்கும்போது வேர்ட்ஸ் டெஃபினெட்லி ஃபெயில் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் குறிப்பாக அதோட அந்த கிளைட்ஸோட அந்த ரவுண்டட்னஸ்க்கு அவருடைய வாசிப்பு இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் இல்லை, அந்த மாடுலேஷன் அந்த சின்னது பெருசு அப்படிங்கிறது அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த மாடுலேஷன்ஸை அந்த டோனாலிட்டினாலையும் அவர் கொடுத்து அந்த எஃபெக்டை வந்து நிறைய சஜஸ்டிவான எலிமெண்ட்ஸ் நமக்கு வந்து நிறைய தெரியுது இவருடைய இதில். அது வந்து நம்ம உணர தான் முடியும், அது ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓ இந்த ஃப்ரேஸோட இது வந்து அவங்க வாசித்தது மட்டும் இல்லை, வாசிக்காத அந்த அநாகத நாதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதுவும் அது வந்து ரொம்ப நமக்கு பெர்செப்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இட்ஸ் பேசிக்லி த காம்பினேஷன் ஆஃப் த போத் த ப்ளோயிங் அண்ட் த ஃபிங்கரிங் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் நாட் ஏதோ ஒன்றுனால இந்த தில்லானா மோகனாமல்னால இந்த நயனத்தில் விச வச்சிருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி கிடையாது இது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ அவர் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஒன்றரை கட்ட நாயணம் அப்படிங்கிறது அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் கச்சேரி மேடையில் இல்லை. அதை வாஷ ஒரே கண்டுபிடிச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி, அஃப்கோர்ஸ் வேறு ஏதோ ஃபிலிம் ரெக்கார்டிங்ஸில் வேறு ஏதோ அவங்க தேவைக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு கட்டையில் கூட வாசிச்சிருக்காங்க. ஆனால் கச்சேரி மேடையில் கன்சிஸ்டண்ட்டாக வாசித்த ஒன்றரை கட்ட நாயணம் அப்படிங்கிறது இவர் கண்டுபிடிச்சது தான். இது முதல் பாயிண்ட்டு. ஸோ அதை எப்படி மாடிஃபை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷன் இல்லை. இந்த நாகஸ்வரம் வந்து ஆக்சுவலாக இது அவருடைய தம்பி அவர் வேதாரண்யம் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி இதை இவருக்கு கொடுத்தது வந்து திருவெண்காடு சுப்பிரமணியம் பிள்ளை. இது வந்து ஒரு மூணு கட்ட நாகஸ்வரம், ஒரிஜினலி அது வந்து ஒரு மூணு கட்ட நாகஸ்வரமாக இருந்ததில்ல. ஸோ இந்த நாகஸ்வரத்தில் யூஸ்வலாக வந்து இந்த பகுதியை ஒலவு அப்படின்னு சொல்லுவோம், இந்த பகுதியை அனசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையில் ஒரு தகர குழாயை அவர் வச்சுருக்கார், இது ஒன்று. அதுக்கப்புறம் யூஸ்வலாக இந்த ஸ்வரங்கள் வாசிக்கிறதுக்கு இந்த துளைகளை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் மேலே இருக்கிறது. இதை தவிர வந்து இந்த ஆர்த்தகனலாக இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த பிரம்ம துளைகள் அப்படின்னு சொல்கிற ரெண்டு இருக்கும். யூஸ்வலாக நாகஸ்வரத்தில் ரெண்டு இருக்கும், அதை வந்து நாலு துளைகளாக இவர் மாற்றிருக்கார். அதில் ஒரு துளையை வந்து அடைச்சிருக்கார், இங்கே இருக்கிற துளையை அடைச்சிருக்கார். ஸோ இதை எல்லாம் பண்ணி டைரெக்டாக நம்ம யூஸ்வலாக நாகஸ்வரம் வாசிக்கிற மாதிரி வாசித்தா அது ஒன்றரை கட்ட சுதியில் சேராது. ஸோ ஹீ ஆல்சோ ஹேஸ் டு மேக் அப் ஃபார் தட் த்ரூ ஹிஸ் ப்ளோயிங். இந்த ப்ளோயிங்கில் அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்து, ஏன்னா ஷட்ஜம் மட்டும் சேர்ந்தால் போதாது, எல்லா ஸ்வரமும் சேரணும். இதை வந்து இவருக்கு அப்புறம் பல இந்த நாகஸ்வரத்தை வந்து பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக இதை இந்த ஆராய்ச்சிக்காக வந்து சில நாகஸ்வர வித்வான்களை நாங்கள் வாசிக்க சொல்லி கேட்டோம். இது இதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் நாட் தட் ஹி ஹஸ் மேட் இஸ் லைஃப் ஈஸி பை மேக்கிங் திஸ் மாடிஃபிகேஷன்ஸ். அவருடைய அந்த மியூசிக்கல் எக்ஸ்ப்ரெஷனுக்காக ரொம்ப ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க்கை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதில் அந்த நாகஸ்வரத்தோட மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, விச் ஹஸ் ரிசல்டட் இன் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ருதி ரிடக்ஷன். அதே சமயத்தில் அவரோட ப்ளோயிங்கில் அந்த கண்ட்ரோல், இதையெல்லாம் வச்சுட்டு இவருடைய அந்த மியூசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு ஒரு வழியாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரே தவிர அதை ஒரு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணி பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை வந்து இப்போ தான் தெரிய வருது, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற இவரை பற்றி நான் எழுதினதெல்லாம் பார்த்தா ஏதோ அது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி, அவர் ஏதோ ஒரு தகரத்தை உள்ள நுழைச்சிட்டார் அதனால் எல்லாம் மாறி போயிடுது அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா எந்த இருக்கிற ரெக்கார்டிங்ஸில் வந்து தாரஸ்தாயி காந்தாரம் வரைக்கும் போயிருக்கு, ஆனால் அதில் மேலே நின்று சஞ்சாரம் அப்படிங்கிறது அல்மோஸ்ட் இல்லவே இல்லை. மேபி ஒரு ஃப்ளாஷாக வந்து காந்தாரம் வரைக்கும் தொட்டுட்டு வந்திருக்காரே தவிர, சஞ்சாரங்கள் எல்லாம் மோஸ்ட்லி அந்த ஒரு மத்தியமஸ்தாயி அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டேவில் தான் வந்து ஃபுல் எலாபரேஷன் இருக்குது. பட் அதில் வந்து அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் வாசித்தாலும் இல்லை 15 நிமிஷம் வாசித்தாலும் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் இதை ஃபுல்லாக கேட்டுட்டோம் அப்படி அந்த ராகத்தை வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது அவரால் கொடுக்க முடியுது. அந்த ஒரு என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அவர் கொண்டு வரதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சட்டிலிட்டிஸ், நுவான்சஸ்க்கு நாகஸ்வரத்தில் ஒரு வழி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி அந்த மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்கிற நாகஸ்வர வித்வான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு வழி காட்டுற மாதிரியான ஒரு வாசிப்பாக இது இருந்திருக்கு. அவரோட சாய்ஸ் ஆஃப் ராகம்ஸும் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு இருக்கிற இதுவாக இருக்குது. அவர் டைமில் பல பேர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறது வந்து அவர் சுருட்டி ராகத்தில் பல்லவி வாசித்தார் அப்படிங்கிறத பல பேர் தே கீப் மென்ஷனிங். இன்ஃபேக்ட் இருக்கிற ஒரு 5-6 ரெக்கார்டிங்லே வந்து ஒரு 3 சுருட்டி இருக்குது, ஒரு கீதார்த்தமும் இருக்குது, 2 ஜாவளி இருக்குது, அதை வந்து எலாபரேட்டாக வாசிச்சிருக்கார், வேகநீவு வாசிச்சிருக்கார். அந்த மாதிரி அவர் சாய்ஸ் ஆஃப் ராகம்ஸும் சுருட்டி, சாவேரி, தன்யாசி, பைரவி, தோடி, நாட்டகுறிஞ்சி, தேவகாந்தாரி, இந்த மாதிரி ராகங்கள்னால் அஃப்கோர்ஸ் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த ஒரு 6-7
ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்டிங்ஸை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக அவருடைய என்டையர் லைஃபை எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ணால் அதில் தப்பாக கூட இருக்கலாம். இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் இப்படி இருக்குது. அண்ட் ஹி வாஸ் நோன் ஃபார் சச் ராகம்ஸ் அப்படின்னு அவரை நேராக கேட்டவங்க சொன்னதை வச்சு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அண்டு இவரோட அப்ரோச்சும் வந்து எஸ்பெஷலி இந்த கீர்த்தனைக்கு வாசிக்கும் போது அதில் ஒரு ஜென்ரலாக இந்த கண்டெம்பரரி அப்ரோச், இப்போ ஒரு ராஜரத்தம் பிள்ளையோட ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா ராக ஆலாபனை பிரதானம், அந்த ராக ஆலாபனைக்கு அப்புறமா ஒரு கீர்த்தனை அப்படிங்கிற, ஏன்னா இது ராக ஆலாபனை 20 நிமிஷமும் ஆகலாம், 50 நிமிஷமும் ஆகலாம், ரெண்டாவது பந்தூராளி எடுத்துன்னு அது பாட்டுக்கு ஓடு ஓடுன்னு ஓடலாம், அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இவர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவருடைய இதுவும் அப்படி நம்ம பல ரெக்கார்டிங்ஸ் நம்ம, ஏன்னா அது ராக ஆலாபனைக்கு தான் அதோட மெயின் ஷேர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட் இவர் இதில் அந்த ஒரு பங்கீடு இருக்குது. ஒரு கீர்த்தனைக்கு வாசிக்கும் போது அதுக்கான ஒரு அப்ரோச் வேறையாக இருக்குது. நமக்கு ஒரே ஒரு ராகத்தான பல்லவி தான், அதுவும் ரேடியோ ரெக்கார்டிங் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒன் டேட்டா பாயிண்ட் இஸ் நாட் ஸ்டாட்டிஸ்டிக்லி சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிற ரிஸ்க்கு இருந்தாலும், பட் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் நான் இங்கே பதிவு பண்ணோன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் ஒரு ரெண்டு போர்ஷன்ஸை நான் இதில் ப்ளே பண்ணோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து அவர் ஒரு கீர்த்தனைக்கு வாசித்த பைரவி, ரெண்டாவது வந்து அவர் பல்லவியில் வாசிச்சிருக்கிற ஒரு போர்ஷன். அந்த பல்லவிக்கு அந்த ராகம்தான் மெயினுங்கும் போது அதில் அவர் இன்னும் கூட கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக கொஞ்சம் நோட் பேஸ்ட் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து இன்னும் நிறைய அந்த கீர்த்தனையோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்னும் கூட ஒரு கொஞ்சம் ப்ரெவிட்டியோட கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டோட வாசித்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை நம்ம பார்க்க முடியுது. இது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது சொட்ட சொட்ட கிளாசிசிசம் இருக்கிற பைரவியை கேட்டோம். இப்போது ஒரு அட்வென்ச்சரஸ், ஐ மீன் அஃப்கோர்ஸ் இந்த இட்ஸ் அ லென்த்தி இது, அதில் நான் ஐ ஹவ் நிட் பிக்ட் ஒரு போர்ஷன் விச் யூ யூஷுவலி டோன்ட், நிறைய ஒரு ஃபோக்கஸ் டச் இருக்கிற மாதிரியான ஒரு இது, அதை கேட்கலாம்.
கை தட்டலாம். அந்த ஒரு ஃப்ரே இதுக்கும் அதுக்கும் அந்த அந்த ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட். இந்த இப்படி ஒரு நிஷாதத்தை வந்து ஜென்ரலாக நம்ம பைரவியில் பிடிப்போமா, ஆனால் ஒரு இப்போ ஒரு ஆர்டிபி மாதிரி ஒரு இதில் அந்த லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். ஸோ எல்லாமே ஒரு அன்யூஷுவலாக இருக்குது. ஈவன் அவருடைய ரெப்பத்வா அவர் வாசித்தது அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் பயங்கர அந்த டைம்ஸ்க்கு ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக அவர் வந்து 78 ஆர்பிஎம் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கார். அதில் வந்து குறிஞ்சியில் சிவதீக்ஷா பருளு அப்படிங்கிற ஒரு பதம், அது வந்து சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனில் இருக்குது. அதை வந்து 78 ஆர்பிஎம் ரெக்கார்டாக அது வந்து வோக்கலிஸ்ட் பாடுறதே அபூர்வம். அதை நாகசுர வித்வான் எடுத்து அதை ஒரு 78 ஆர்பிஎம்மாக கொடுத்துருக்கா. அது ரொம்ப ஒரு சமயத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி இதுக்கும் வந்து இந்த காசி யாத்திரை கல்யாணத்தில் இருக்கிற காசி யாத்திரைக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியல. அந்த ப்ரொசஷனில் இதை நிறையா வாசிப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு இது இருந்திருக்கு. இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இது ஒரு டைமில் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இதெல்லாம் குறைஞ்ச டைம் குறைஞ்ச சமயத்தில் இப்போ அதிகம் கேட்க முடியறதில்லை. பட் ஒரு டைமில் இது ஒரு பெரிய ஹிட்டு பாடலாக கல்யாண ஃபங்க்ஷனில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து நாகஸ்வர வித்வான்கள் பொதுவாக அந்த நம்ம ராகம் தானம் பல்லவி அப்படின்னு சொன்னாலும் தானம் அப்படிங்கிறது ஜென்ரலாக நாகஸ்வரத்தில் வாசித்து நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி வேணால் யாராவது சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பொதுவாக அந்த நாள் வித்வான்கள் ட்ரை பண்ணி நம்ம கேட்டதே இல்லை, ரெக்கார்டிங்ஸ்லேயும் நமக்கு இல்லை. ஆனால் இந்த ரேடியோ கச்சேரியில் கூட நமக்கு இருக்கிற ஒரே ராகம் தானம் பல்லவி அதுதான், அதில் தானம் வாசிச்சிருக்கார். அதுலேருந்து ஒரு போர்ஷன் கேட்கலாம். ஸோ இதிலேருந்து கூட அவர் வந்து வேதமூர்த்தி அவர்களுடைய வாசிப்பு வந்து வீணையை ஒத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவும் கூட கொஞ்சம் கொராபரேட் ஆகுதோ அப்படின்னு சொல்ல தோன்றுறது.
ஐ அப்பாலஜிஸ் ஃபார் த ரெக்கார்டிங் குவாலிட்டி. பட் இன்றைக்கி இருக்கிற ஒரே தானம் அதுதான் அப்படிங்கிறதுனால வேறு சாய்ஸ் இல்லை. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், இந்த ராகங்கள் இவர் வாசித்தது எல்லாத்துலேயுமே அந்த பாசஸ் அவ்வளோ இருக்குது. இன்ஃபேக்ட் சில இதெல்லாம் எனக்கு டைம் நிறையா இல்லையே அப்படிங்கிறதுனால சில பாஸ்லாம் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி கம்மி கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து அவ்வளோ இது, அந்த மியூசிக்கில் வந்து அந்த சைலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவரோட மியூசிக்கில் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவரோட அந்த காலப்பிரமான சாய்ஸ் அவரோட கீர்த்தனைக்கு, இன்ஃபேக்ட் ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து தோடி கமலாம்பா நவாவரனை வாசிச்சிருக்கார். அந்த டைமில் ஒரு நாகஸ்வர வித்வான் வந்து கமலாம்பா நவாவரனை வந்து டெஃபினெட்லி அன் அன்யூஷுவல் ரெப்பர்ட்வார். அதுவும் அதில் அந்த நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளை வந்து அவ அந்த தவிலில் சேர்ந்திருக்கிற அந்த காம்பினேஷன் அது வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாசிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அன்அப்ட்ரூசிவ் அப்படி அந்த ஒரு மெஜஸ்டிக் தோடியில் கொஞ்சம் கூட வந்து அதோடய பாதிப்பை கொண்டு வராமல் அவங்க அந்த எப்படி அவங்க அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க இது பண்ணிட்டுருக்காங்கங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இதை சொல்லும்போது திரு செம்மனார் கோயில் ராஜண்ணா அவர்கள் வந்து ஒரு ஒரு அனெக்டோட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அவரை பார்க்குறதுக்காக நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளை வந்து மைசூர்லேருந்து வந்தாராம். வந்தபோது நீங்கள் என்ன எங்கே போயிட்டு வரீங்கன்னா, மைசூரில் வேதாரண்யம் வேதமூர்த்தியோட கச்சேரி அதுக்கு போயிருந்தோம் அப்படின்னும்போது கச்சேரி எப்படி இருந்தது அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. கேட்டபோது அங்கே அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னேன், அங்கே இருக்கிறவன் உசுரெல்லாம் அப்படியே கையில் கொண்டு வந்துட்டான் அப்படின்னாராம். அது இது மேலே வேறு என்ன நம்ம சொல்கிறது. அந்த மாதிரியான ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவாக இப்படி ஒரு ரெஸ்ட்ரெயினோட ஒரு வாசிக்கிற வித்வானை வந்து பொதுவாக வந்து இவரெல்லாம் வந்து பாப்புலர் வித்வான் அப்படின்னு நம்ம ஒத்துப்போமா இன்றைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டில் அப்படிங்கிறது. ஓ இந்த மாதிரி சங்கீதம்னா ஓ ஜென்ரலாக கூட்டமே வராத ஒரு வித்வான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இப்படி ஒரு அப்ரோச் இருக்கிறவங்க வந்து ஒரு வெரி பாப்புலர் வித்வானாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு காமிச்சிருக்கிற ஒரு வித்வானாக திரு வேதமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த காலப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் அந்த நவாவரணம் ஒரு சின்ன போர்ஷன் அப்படி இந்த ஆஸ்பெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கச்சேரியில் வந்து திருப்புகழ் வாசிச்சிருக்காங்க. அந்த திருப்புகழ் வந்து ஒரு இந்த காலப்பிரமாணத்தில் ஒரு உசைனி அவர் வாசிச்சிருக்கார். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த மெயின் கிருத்தி, ஈவன் ஒரு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கான்சர்ட் வாசிக்கிற ஒரு திருப்புகழ்லையும் இந்த அந்த அவருடைய மியூசிக்கல் ஐடியல்ஸை அவர் விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கார் அப்படிங்கிறதும் இருக்குது. அண்டு நல்ல பிரிஸ்கு காலப்பிரமாணத்தில் வாசிச்சிருக்கிற சில பீசஸும் நமக்கு இருக்குது. அதனால் இவர் எல்லாமே இவர் இப்படி தான் வாசிச்சார் அப்படின்னும் நம்ம டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் போட முடியல. பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங். இந்த ஸ்பீடு, இந்த லோ ஸ்பீட் வந்து ரொம்ப டெல்லிங்காக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அந்த உசைனிலையும் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஷேர் அ ஸ்மால் போர்ஷன். Stick.
முன்னாடி சொன்ன மாதிரி இவருடைய மியூசிக்கும் வந்து ஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தால் நிறையா அந்த சர்வலகுவாக இருக்கிறது தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரே ஒரு நான் கேட்ட ரெக்கார்டிங்ஸில் கொஞ்சம் அந்த லய சம்பந்தமாக இருக்க மாதிரியான ஒரு, ஏன்னா ஹீ கம்ஸ் ஃப்ரம் த லய பரம்பரை, அவர் ஒரு பல்லவி வித்வானாக தெரிஞ்சவர், அவர் உடம்புல அந்த லயம் ஊறியிருக்கு. ஸோ அவரை அது என்ன வேண்டானாலும் அவரை மீறி சில சமயங்களில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக நமக்கு கிடச்ச ஒரு சின்ன பீஸ் அந்த மலைய மாறுதத்தில் அவர் வாசிச்சிருக்கார். அதை ஒரு சின்ன இதுக்கு இந்த ஒரு ஸ்மால் ரீஜனுக்கு ஆஃப் அந்த அபிப்பிராயத்துக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி சர்வலகு ஸ்வரம் தான் அவர் வாசிச்சிருக்கார். இந்த ஷார்ட் போர்ஷனில் மட்டும் சில அபிப்பிராயங்கள் வாசிச்சிருக்கார், அதை கொஞ்சம் கேட்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருடைய அந்த ராகமாலிகா பல்லவிக்கு ராகமாலிகா ஸ்வரம் வாசிக்கிற அந்த பாணியும் வந்து திரு காரக்குறிச்சி அருணாச்சலம் அண்டு நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் எப்படி வந்து ஒரு ராகத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே ஆல்மோஸ்ட் அது ஒரு ஆலாபனை மாதிரி போய் திருப்பி அது வந்து ஒரு சர்வலகுவாக வந்து திருப்பி அடுத்த ராகத்துக்கு போய் கடைசியில் அந்த பல்லவிக்குரிய ராகத்துக்கு வந்து சேருது அப்படிங்கிற இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவருடைய கேஸில் அந்த எக்ஸாம்பிளை பார்க்க முடியல. இந்த கேஸில் நம்ம சில ராகங்களை பார்த்து எப்படி பல்லவியில் வந்து சேருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். Thank you.
இதில் வந்து அவர் ராகமாக வாசிக்கும் போது தவில் வித்வான் அடுத்த ராகம் போன்னு சொல்லி அவர் சேர்ந்துக்கிறாரா, இல்லை அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறத பார்த்து தவில் வித்வான் வந்து ஜாயின் பண்ணி சர்வலகுள்ளே சேர்ந்துக்கிறாரான்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு காம்பினேஷன் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம பல ஆஸ்பெக்ட்ஸ், டைமும் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன், பல ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தோம். எனக்கு இந்த ரெண்டு வித்வான்களை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு ஓமையாக இதை சொன்னால் சம்மப் பண்ணலான்னு தோன்றுது. ஒரு நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுடைய அந்த வாசிப்பு வந்து ஒரு ஒரு குழந்தையோட ஒரு குதூகலம் மாதிரி, ஒரு கேள்வி கேட்குறதுக்குள்ளே அந்த பதிலுக்கு ஒரு 20 தடவை அந்த குழந்தை ஒரு படிக்கட்டில் ஏறி இறங்கி வந்து நமக்கு பதில் சொல்லணும். ஒரு இடத்துல நில்லுப்பா நீ அப்படின்னு நம்ம அந்த குழந்தைய சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு துருத்துருப்பை வந்து நம்ம ரசிச்சுட்டே இருப்போம். அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்ல ஒரு முதிர்ந்த எல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து நல்ல ஒரு தேர்ந்த ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் மாதிரி ஒருத்தர், அவர் நம்ம போக்கில் விட்டு நம்ம எப்போ வந்து அவருடைய ரெஸ்ட்ரெயின்ஸை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்டால் நமக்கு அட்வைஸ் கொடுத்து அந்த மாதிரி நம்ம ஒரு வழி நடத்துகிற ஒரு பெரியவர் ஒரு பக்கம். இது ரெண்டில் நமக்கு வாழ்க்கையில் எது தேவை அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே தேவை அப்படின்னு தான் சொல்ல தெரியுது. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த ரெண்டையும் நம்ம அனுபவிக்கலாம். அந்த அனுபவிக்கிற இந்த ரெண்டு பெரிய வித்வான்கள் மூலமாக நமக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிறத சொல்லி நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை, சின்ன இல்லை பெரிய ரிக்வெஸ்ட்டை இந்த கம்யூனிட்டிக்கு நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெண்டுமே வந்து இம்ப்ராபபிள் ஸ்டோரிஸ், ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் ஒரு உச்சத்தை அடையிறதும், இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஒரு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இல்லாத ஒரு ஸ்டைலை உருவாக்கி ஒரு வேதமூர்த்தி அவர்கள் வந்து எப்படி வந்து தன்னை இத்தனை 38 வயசுலேயே மறைஞ்சாலும் இத்தனை வருஷம் ஆகியும் பேசப்படுற ஒருத்தராக தன்னை நிரூபிக்கிற அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களும் நிதர்சனமாக நடந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து ஆர்கனைசேஷன்ஸும் ரசிகர்களும் இந்த மாதிரியான இசைக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுதான். இன்றைக்கி நிச்சயமாக இதை அழுத்தி சொல்ல வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். பல சபைகள் வந்து வெறும் இனாகிரேஷனுக்கு நாகஸ்வரம் தவில் அப்படிங்கிறத மீறி எல்லா ஸ்லாட்லேயும் பிரதான ஸ்லாட்ஸில் போடணும். ஏன் நம்ம அகாடமியே வந்து ராஜரத்னம் பிள்ளையோட சென்டினரியில் 1998 அப்புறமா அப்படி ஒரு பிரதான ஸ்லாட்டை நாகஸ்வரத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, எல்லா பல சபைகளில் இது, நான் இங்கே இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன், பல சபைகளில் இது இருக்குது. அண்ட் இது சபா அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் ஒரு ஆர்கனைசராக நாங்கள் கச்சேரிகளை ஏற்பாடு பண்ணுறோம், அதுக்கான டேர்ன் அவுட்டும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. மக்களோட ஆதரவு இன்றைக்கும் பல பேர் பல அற்புதமாக வாசிக்கிற வித்வான்கள் நம்மிடையே இருக்காங்க, வித்வான்கள் இல்லாமல் இல்லை. அன்றைக்கி ராஜரத்னம் பிள்ளை இருந்தார் அந்த மாதிரி யார் வாசிக்கிறா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு அந்த ஒரு அபத்தம் எதுவுமே இல்லை. நம்ம வந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ கம்யூனிட்டி நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய மேதைகள், மூன்று மேதைகளோட நூற்றாண்டை நம்ம கொண்டாடுற இந்த தருணத்தில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த ப்ரெசன்டேஷன் குறிப்பாக திரு வேதாரண்யம் வேதமூர்த்தி அவர்த்த பற்றின இந்த ப்ரெசன்டேஷனுக்கு முழுக்க முழுக்க இதுக்கான மெட்டீரியல் அண்ட் ரிசர்ச் ஒர்க், இந்த நாயணத்தை போய் பார்த்தது, அதை எடுத்துன்னு வந்தது, அது பல அவருடைய பழகின நேராக பார்த்த வித்வான்களை வந்து ரெக்கார்ட் பண்ணது, அதை யூடியூப் சேனலில் போட்டது, இது எல்லாத்துக்கும் முழு முதற் காரணமாக இருந்த திரு சுவாமிமலை சரவணன் இங்கே வந்திருக்கார். அவருக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய சகோதரர் பெரிய தவில் மேதை வேதாரண்யம் பாலசுப்ரமணியம், அதே மாதிரி நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணனோட வாசிச்ச திரு சேந்தமங்கலம் மணிகண்டன், வித்வான்கள் ஷைலேஷ், விஷ்ணுராம் பிரசாத், இந்த நாயனத்தை வாசித்து பார்த்து இது இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு உலகத்துக்கு சொன்ன திரு உமாசங்கர், இவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து சேமித்து பரப்பின எனக்கு கொடுத்த திரு நாராயணசாமி அவர்கள், திரு ராஜு அசோகன், திரு லக்ஷ்மி சுப்பிரமணியம், இவர்களுக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக சங்கீத பிரியா ஆர்கேவ், அதில் 7 கச்சேரிகள் இருக்குது, எல்லாரும்
நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற ரசிகர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய அந்த ஏழு கச்சேரிகள் அதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே செஞ்சு அந்த ஆர்கைவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. A classic Lalitha Ram presentation with such in-depth research, such effort, so many things brought to the fore, and always something new to learn from whatever you have said. Thank you very much. Members of the experts committee, yes sir. So the president wants me to tell you that we are coming up with our Nagaswaram festival from the coming year, so we will definitely do our best as to what can be done for it, and that will be from very soon in the coming year, that is in 2024. We've already got the background into place, now we've got to get the event going, so that is what it is. Thank you. Members of the experts committee, Dr. Rama Kausalya. நமஸ்கார். ரொம்ப அழகான ப்ரெசன்டேஷன் ஆஸ் யூஷுவல். நீங்கள் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஆதரிக்கணுங்கிறத சொன்னேன் இல்லையா, நாசரம் தஞ்சாவூர் ஜில்லாலே இப்போ குறைஞ்சி கொடுத்து நல்ல நாசரம் வைக்கிறது இல்லாமல் என்னென்னா கல்யாணத்தோட நேரங்கள்லாம் குறைஞ்சி போயாச்சு. மாப்பிள்ளைப்புன்னு உன் வேண்டான்னே தீர்மானம் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம எப்படி நல்ல நாசரங்கள், அப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து யார் நாயினான்னு முதல்ல கேட்பேன். அது அந்த கல்யாணத்தோட இதை அதான் நிர்ணயிக்கும். வேதாரண்யம் வேதமூர்த்திக்காக வாசிக்கிறான்னா இப்போ கூட பெரியவாளும் சொல்லுவாள், எங்கள் எங்கள் அப்பா கல்யாணத்து யாதமான ஆசிரம், எங்கள் கல்யாணத்து யாதமான ஆசிரம், வேதாரண்யம் வேதமூர்த்தி தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்படி ஒரு அந்த பெருமையெல்லாம் சொன்னதெல்லாம் இப்போ இல்லை. காரணம் என்னென்னா இந்த கல்யாண நேரங்கள் குறைஞ்சி போச்சு, அது ரொம்ப வருத்தமான விஷயம். இன்னொன்று வந்து இந்த சம்பிரதாயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த சிவதீட்சா பெரு வாசிப்பான்னு, முகூர்த்தன்னா வந்து நாட்டை குறைஞ்சி வாசிக்கணும், மாப்பிள்ளைப்புனா கரகப்பிரியா வாசிக்கணும், நடச்சி நடச்சி இப்படிலாம் வந்து ஒரு சம்பிரதாயங்கள்லாம் இருந்ததுலாம் ஏன் இன்றைக்கி தெரிய மாட்டேங்கிறது. அடுத்த ஜெனரேஷனுக்கு அவள் வாசிச்சுட்டு இருக்கா, நான் சொல்கிற நம்ம விடாமல் வாசிச்சுட்டு இருக்கா, சின்ன ஜெனரேஷனுக்கு ஏன் அதெல்லாம் வந்து ரொம்ப அவேர்னஸ் இல்லைன்னா இப்படி இல்லாதனால தான். நிச்சயமாக இந்த வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மறக்காமல் வச்சுக்கணும். இதெல்லாம் நாசரம் வந்து மாப்பிழப்பு வச்சுக்கணும் ஏன்னு கேட்டால் அது நாசரத்துக்காக தான். அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஒரே ட்ரெடிஷன் நம்ம ரொம்ப எல்லோரும் சேர்ந்து நாகசரம் வாசிக்கிற நிறுத்துன்னு சொல்கிறதுல அதுதான் ரொம்ப முக்கியமான ட்ரெடிஷனாக நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப வருத்தமான விஷயம். அதுபோல் அம்மா சொன்னால் கை தட்டுறது, எங்கே கை தட்டுறது, அப்படியே பிரமிச்சு போய் அதில் ஆழ்ந்து போயாச்சு, கை தட்டலாம் தோணவே இல்லை. அப்படி அம்மா சொன்னப்போ ஐயோ கை தட்டலன்னு தோன்றது. அப்படி ஒரு வாசிப்பு இந்த சர்வலகு சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் சர்வலகு தான் வாசிப்பா, பாக்கியெல்லாம் வந்து வாசிக்கிற வழக்கம் இல்லை. எங்கள் வாதெல்லாம் வேணையில் வந்து இதான கரிசா அரிசான்னு வாசித்தேன். அம்மா அவன் மிருதங்கக்காரை பார்த்துப்பாம்மா, நீ ஏம்மா அதெல்லாம் வாசிக்கிற அப்படின்பா. நீலாம் சர்வலகு தான் வாசிப்பா, நாசரமும் சரி பாட்டும் சரி வீணையும் சரி நாதம் வந்து சர்வலகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா, சர்வலகு தான் வாசிப்பா. அதில் நிறையா அந்த நிறைய கிடைக்கும் நமக்கு அந்த சர்வலகுவில் வந்து அந்த ஒத்த ஒத்த சொரத்தில் வந்து அந்த ராகம் எப்படி ரொம்ப இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒத்த ஒத்த சொரம் தானே நினைக்க முடியாது, அதுக்குள்ளே அந்த ராகம் அப்படி இருக்கும். அதனால் அந்த சர்வலகு வந்து அந்த 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 ஸ்கூல் வரணும்னு திருப்பி இந்த சர்வலகு வாசிக்க சர்வலகு பாடுறதோ வாசிக்கிறதோ வரணும்னு தோன்றது எனக்கு. தேங்க்ஸ் அலாட். ரொம்ப அழகான ஒரு ப்ரெசன்டேஷன், ரொம்ப ரொம்ப அழகான. ரொம்ப சின்ன வயசில் ஸ்கூல் கோயிங்கெல்லாம் அந்த வேதாரண்ய வேதமூர்த்தி நான் கேட்டிருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிழப்பு மாப்பிழப்பில் அஞ்சா நாள் கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் விடுவோம், அதில் லேஸில் சாப்பிட போக முடியாது. ஏன்னா எல்லோரும் சுற்றி நின்றுட்டு வாசிட்டு இருந்தால் எப்போ சாப்பிட போகிறது, எப்போ பந்தி முடிக்க, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அப்படி ஒரு வாசிப்பு இதெல்லாம் கேட்டிருக்கேன். அதனால் எனக்கு திரும்பவும் இதெல்லாம் கேட்டபோது வருத்தமாக இருந்தது, ஏன் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு வருத்தமாக இருந்தது. அந்த நாள் வந்துடும் திரும்பவும் அந்த நம்பிக்கையோடு இருப்போம். தேங்க்யூ. சங்கீத கலா ஆச்சாரியா டாக்டர் ரீட்டா ராஜன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது லலிதா ராம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. இந்த தானம் சொன்னீங்க இல்லையா, வேதாரண்யம் வேதமூர்த்தி அவர்கள் வாசிச்சிருக்கிறார்கள். அவருக்கு முன்னாடியே கிராம்ஃபோன் ரெக்கார்டு இருக்குது, தானம் வாசித்தது செம்பனாக்குள் ராமசாமி அதோன்னு நினைக்கிறேன்ப்பா. ஐ எம் நாட் வெரி ஷுர். ஏன்னா சங்கரன் சார் மீன்மேல் சேர்ந்த படிய 78 ஆர்பிஎம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் அவர் வாசித்த தானம் இருந்தது, அது மெனக்கிட்ட சார் வந்து கேட்டு போனார். இவருக்கு முன்னாடி யாரோ வாசிச்சிருக்கா தானம், அது எனக்கு மறந்து போயிடுச்சு. அது எப்படி இருந்தது அவ்வளோ தூரம் அப்போல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த ஃபோக் எலிமெண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபோக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. தினமாக வீட்டிலே இந்த ஒரு தர்மபுரி ஜாவளி சாமி ரடாயகத்தை ஒன்று ஃபோக் இது தட் ஹஸ் மீன் வெரி மச் தர். அந்த ஒரு சப்பலம் யாருக்கும் போகிறது இல்லை. தென்
யூ சைட் இந்த நாகஸ்வரத்தில் அவர் இந்த தகரத்தை அடைச்சி சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணார். அதே மாதிரி வெறும் திருவாவூர்துறை ராஜரத்தன பிள்ளை அவர்களும் நாகஸ்வரத்தில் பிரதிமத்தியமாக தான் நன்னா பேசும், இந்த சுத்தமதியமாக பேசணும்னாலும் மெழுகு அடைக்கணும்வா, அது மெழுகு அடித்து அந்த தொலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த சுத்தமதியமாக பேசுகிற மாதிரி பண்ணுற அந்த நேக் திருவாவூர்துறை ராஜரத்தன பிள்ளை அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சதுன்னு அவர் சொல்லியிருக்கார். அதையும் சங்கரன் சார் தான் சொன்னது, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நாயனம் சென்ற வழி அவர் வருவார், அவர் சென்ற வழி நாயனம் வரும்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணி நிறைய பிரதிமதியமராகவும் ஈஸியாக வசிச்சிருவார் நாயனக்காரர்கள். ஆனால் சுத்தமதியமராகவும் வசிக்கணும்னா அதுக்கு அந்த மெழுக சரியானபடி அடைக்கணும், அது வந்து ராஜரத்ன பிள்ளை வாசன் எக்ஸ்பர்ட்னு. அதே மாதிரி இந்த ஒரு அலாதியாக வாசித்தவான்னா இவர் இந்த வேதாரண்யம் வேதமூர்த்தி அவர்கள், சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி திருவேணிமலை பிரதர்ஸ் இவெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்த நாயனக்காரர்கள் இருந்து ரொம்ப வேறுபட்டவர்கள். வந்து திருவேணிமலை பிரதர்ஸ் ஒரு சொரராக சுதா அந்த மாதிரி இதில் வாசித்தானா வாய்ப்பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ பாட்டாக அந்த சுத்தம். அதே மாதிரி ஷேக் சின்னமாலானா சஹி வபாஃப் இதில் இந்த தியாகராஜ கீர்த்தனைகள், சாரி முத்துசாமி தீட்சிதர் விளம்பகால கீர்த்தனைகள், கல்யாணத்தில் தியாகராஜ யோகம் விபம் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பாட்டாக எடுத்து வாசிப்பாள். ஸோ அது மாதிரி ஒரு யூனிக் வே ஆஃப் பிளேயிங் வந்து இவ ரெண்டு பேருக்கும் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். வேதாலயம் வேதமூர்த்தி, அப்புறம் இன்னொரு சொன்னேன், இல்லை இல்லை நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள், இன்னொன்று திருவிழிமலை பிரதர்ஸ், திருவிழிமலை பிரதர்ஸ் எஸ், அப்புறம் அந்த கிரகபேதம் முதல்ல போட்டீங்க இல்லையா, அது கிரகபேதம்னு சொல்ல முடியாது. ஆமாம், இல்லை அது வந்து நாகஸ்வரத்தில் கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இல்லையா, கிரகபேதம் அப்போ அப்புறம் தான் அந்த வாய்ப்பாட்டுக்கு வந்ததோ அப்படின்னு தட்ஸோ ஐ திங்க். அது ஒரு ஃபேசினேஷன் நாகஸ்வரத்தில் அந்த மோடல் ஷிஃப்ட் ஆஃப் அந்த இது பண்ணுறதுன்னு, தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. தேங்க்யூ. சங்கீத கலா ஆச்சாரியா டாக்டர் ஆர் எஸ் ஜெயலக்ஷ்மி, நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு ஒரு ரெண்டு டவுட்டு, ஒன்று வந்து இப்போ நம்ம எப்போவுமே நாதஸ்வர ஸ்டைல்னால் பாட்டில் வந்து ஜிஎன்பிஏவாலையெல்லாம் சொல்கிறோம், வாட் அபவுட் சோமு, மதுர சோமு, அவரது நாதஸ்வர ஸ்டைல்னு சொல்லலாமா இல்லை இல்லை அதுக்கு ஏதாவது அவரோடதில் வந்து ஸ்பெஷல்? இல்லை நிச்சயமாக சொல்லலாம் தான் தோன்றுறது, அவர் நிச்சயமாக அப்படி சொல்லலாம் தான். பட் ஐ மீன் ரொம்ப அப்ஜெக்டிவாக வாட் இஸ் நாகஸ்வர ஸ்டைல் டிஃபைன் பண்ணுறதே கஷ்டம். இல்லை அவரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன், ஒரு பாடுற விதமே கொஞ்சம் க்ளோஸ். இன்ஃபேக்ட் அந்த சில வீடியோஸ்லாம் கூட இருக்குது, நேராக பார்த்தவங்களும் இருப்பாங்க. சில சங்கதிகள்லாம் அவர் பிடிக்கும் போது இப்படி காமிச்சுட்டே கூட பாடுவார். ஸோ டெஃபினெட்லி அவருடைய ஒரு ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹிஸ் மியூசிக் நாகஸ்வரம் எடுத்திருக்குங்கிறது அதில் அன்டவுட்டட். இது இல்லை எல்லா நிறைய லெஜெண்ட்ஸ் தே ஹவ் அக்னாலஜ்ட். நான் பாட்டு மாதிரி வாசிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அப்போ நாதஸ்வரம் மாதிரி பாடுறா நாதஸ்வரம் மாதிரி வாசிக்கிறான்னு சொல்ல. இப்போ கூட பாடுறவா நாகஸ்வரம் மாதிரி இருக்குன்னு சொன்னா ஆக்சுவலா நாகஸ்வரத்தை நேராக கேட்க மாட்டேங்கிறோம். அதான் அண்ட் அந்த தோடி அந்த கமலாம்பா நவவரணத்தில் அந்த ராகாலாம் வாசிக்கிச்சு, அந்த காந்தாரத்தை அசைச்சு பிடிக்கிறது இவர் தான் முதல்ல பிடிச்சிருப்பார். ஏன்னா நான் இவர் இதெல்லாம் ராஜரத்னம் பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இவ்வளோ கமகம் இருக்காது, பிளெயினாக தான் இருக்கும். ஏன்னா இவ இப்போ இன்னைக்கு சென்டினரி பண்ணுற மூணு பேரும் நாதஸ்வர வித்வான், அதில் இவர் தான் அந்த காந்தாரத்தை இப்படி பிடிச்சிருக்காரோன்னு இல்லை, நீங்கள் யாராவது சொல்லணும் கேட்டவா. அது சும்மா இதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக, ஏன்னா ஒரு காந்தாரத்தை இவ்வளோ தீர்க்கமாக கமகத்தோட டீப் கமகம், ஒருவேளை அது லாலுகுடியோட இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு தானம் வாசிக்கிறச்சே தவில் வாசிக்கிறாளா கூட இல்லை, இல்லை ஆலாபனிக்கு வாசிக்கிற மாதிரி தானம் இல்லை, ஏதாவது பர்கஷன் இருந்தால் தான் சொரம் மாதிரி கேட்கும். ஆக்சுவலாக தானம் வாசித்தேன், ஆ தானம் மாதிரி வாசிக்கிறதா இருந்தால் பர்கஷன் இருந்தால் தான் தானம் மாதிரி இருக்காது, சொரம் மாதிரி இவாளுக்கு அந்த மூடு வந்துவிடும் வாசிக்கிறவாளுக்கு. தேங்க்யூ சார், வெரி நைஸ். நடராஜன் ஒரு நிமிஷம் இங்கே, வி ஹாவ் ஸ்ரீ நடராஜன், சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி கன்யாகுமாரி, கன்யாகுமாரி வுட் லைக் ஸ்ரீ நடராஜன் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ். சொல்லுங்க.
இங்கே பெரிய மாமரிகள்லாம் உட்காந்துரு வீட்டில் எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. இந்த நாதோஷத்துக்காரர் இந்த லலித்ராம் சார் கிடைக்கக்கூடிய அதை கலெக்ஷன்லாம் எடுத்து வந்து எங்களை மாதிரி நாதஸ்வரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கார். ஏற்கனவே காரைக்குடி சார் பற்றி பேசினார், இப்போ வாதாரண்யம் நாமிருப்பேட்டை இதுக்கு அவர் பெரிய மெனக்கட்டு எங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி வச்சார். நாமிருப்பேட்டை கூட சந்திரசேகரன் சார் எப்படி வச்சார் மேடையில் அப்படிலாம் கேட்டார். நான் சொன்ன சைட்டில் தான் வச்சார், குத்தால விஸ்வான ஐயர் தான் மிருதங்கம் கிருஷ்ணகான சபாவில் தான் எக்ஜராமன் தான் ஏற்பாடு பண்ணுவார். அதெல்லாம் சில இதெல்லாம் பெரியவங்களை கன்சல்ட் பண்ணாமல் அவர் பேசுறதில்லை. அதனால் மிகவும் சிறப்பாக எங்களுடைய நாதஸ்வரத்துக்கு ஒரு இவர் ஒரு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பாடுபட்டு வரார். அதுக்கோசரம் அவருக்கு ஒரு நன்றியும் மியூசிக் அகாடமிக்கு ஒரு சகரியம். கன்னியாமாமலாம் நாங்கள் ரொம்ப பிரியம், எங்களுடைய வளர்ச்சியில் அவங்களுக்கு ரொம்ப பங்கு உண்டு. அவங்க என்ன பேச சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷம். வணக்கம், நன்றி. நன்றி சார், நன்றி. டாக்டர் மீனாட்சி சுமதி கிருஷ்ணன். நமஸ்காரம். இன்னைக்கு கார்த்தால பூர்வா பாடின அப்ரோப்ரியேட் சாங்கை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா எல்லா லைனும் ரெண்டு ரெண்டு தடவை பாடிட்டு வந்தா அந்த பதனிபாமா வரிசை மாத்திரம் அந்த லைனை ரிப்பீட் பண்ணல. ஸோ தீக்ஷிதரா தான் அந்த ஃப்ரேஸை ரொம்ப அல்ப பிரயோகமாக வச்சுட்டு இருந்தாருங்கிறது ரொம்ப அழகாக பண்ணா. அண்ட் நீங்களும் அந்த பாட்டில் வந்த மாதிரி நாகஸ்வரம்னு த்ரூ அவுட் யூ மெயின்டைன் தட். ஸோ தட் இஸ் ரியலி அப்ரிஷியபிள். ஐ சம்டைம்ஸ் வண்டர் வெதர் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் ஆர் அ மியூசிஷியன். ஒரு வித்வான் மாதிரி எவ்ரி ஃப்ரேஸ், எவ்ரி நுவான்ஸ், எவ்ரி லிட்டில் டீட்டெயில் தட் ஒன் குட் சி, இட்ஸ் சம்திங் நாட் அ லே பர்சன் கேன் டூ. இட்ஸ் சம்படி ஹூ ஹஸ் கான் இன் டு த டெப்த்ஸ் ஆஃப் த மியூசிக் ஹூ கேன் ஓன்லி டூ தட். அதனால் வண்டர்ஃபுல், இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். நாங்கள் வி ட்ரை டு, இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட் புக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மெனி திங்ஸ். ஸோ இஃப் தெர் இஸ் சம்படி லைக் யூ ஹூ கேன் டாக் அபவுட் இட் along with illustration, you bring back to life the life of all those musicians. So definitely we have to document all this, and this is one of the best ways we can do it. Thank you. Thank you. Thank you. Thank you. We have Shri Kolappan in the audience today. If at all we have writing in the press today on the Nagaswaram tradition, it is because of Shri Kolappan. I would like him to say a few words. பேசிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் கவனிக்கல அவர் இருக்கிறத, அப்போ தான் பார்க்குறேன். அந்த எஸ்ஆர்டி ராஜண்ணா அவர்கள் சொன்ன அனெக்டோட்டை உலகத்துக்கு டாக்குமெண்ட் பண்ணது அவர் தான். இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அவர் லால்குடியையும் வேதாரண்ய வேதமூர்த்தியும் இணைச்சி பேசுனதுனால நான் சொல்கிறேன். நான் லால்குடி சாரை பார்க்குறதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு விட்டுருந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட வேதாரண்ய வேதமூர்த்தி இருக்குன்னா எடுத்துகிட்டு வாப்பான்னு தான் சொன்னார். அப்படி கூட அவர் அவருக்கு டக்குன்னு இது வரல. ஏம்மா அந்த சுஸ்ருதமாக வாசிப்பாரேப்பா அந்த நாதஸ்வரக்காரரு, அதை எடுத்துகிட்டு வரியான்னாரு. நான் எடுத்துகிட்டு போனேன், போட்டோன்னா நாட்டக்குறிஞ்சி தான் போட்டேன். நாட்டக்குறிஞ்சி போட்டோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ நான் எப்படி அழகாக வாசிக்கிறார் வாசிக்கிறார் வசனாக சொல்லிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு இன்னொரு விஷயம்னா மதுரை சோமையும் போட சொன்னார். மதுரை சோமை போட்டோன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசித்த ஒரு கேதார கவலை பாகேஸ்வரி. நான் வந்து எக்ஸாஜரேஷன் பண்ணலை சார், அவருக்கு கை ஒரு பக்கம் வாங்கியிருந்தது, இதுக்கு கீழே இருந்தது. இவர் வாஸ்ட் வரைக்கும் அந்த கையை மேலே தூக்கிட்டார் சார், ஸ்டோக்கில் இருந்த கையை அவர் மேலே தூக்கினார். ஐ எம் விட்னஸ். எனக்கு அப்படியே பார்த்தாச்சுன்னா அவர் கண் ஒரே அழுகையாக அழுகுறாரு. அவர் கூட உட்கார்ந்துருந்த என்னுடைய கொல்லிக்கு வந்து மீற அழுகுறாங்க, அவங்க வீட்டில் எல்லாம் அழுகுறாங்க. எனக்கு பெரிய தர்ம சங்கடம் ஆயிடுச்சு, என்னடா கச்சேரி கேட்க போய் எல்லாரும் வீட்டிலேருந்து ஒரே ஒப்பாரியாக வைக்கிறாங்களோ மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முறை அதன் பிறகு இன்னும் ஒன்று, வேதாரண்ய வேதமூர்த்தியை பற்றி எனக்கு இவர் சொன்னது தான், மாயவரத்தில் அந்த ஏபிசி காலேஜ் இருக்கு இல்லையா, காலேஜ் அவங்க குடும்பத்தில் கல்யாணம், மாப்பிள்ளை அவங்க எல்லாம் நம்ம பெரிய கச்சேரி வைக்கணும், மாப்பிள்ளை சொன்னாரா வேதாரண்ய வேதமூர்த்தியை ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வச்சா வந்து நான் நிற்கிறேன் இல்லாட்டி நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
Thank you, Kolappan. Thank you. I just want to add one. The Sivadiksha Parulanra, the V.A.K. Rangarao has said that in the Chinna Mela vandu ஊர்வலத்தில் வரைச்சி அதை பாடிண்டு வர ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. இந்த கட்டி புக்தா சீதாராமம்மா அப்படின்னு ஆந்திராவில் பொபிலிலலாம் அந்த அம்மா தான், ஷி வாஸ் ஒன் ஆஃப் த கலாவன் துலு ஹூ வாஸ் இன் த கோர்ட். அவள் வந்து அந்த ஊர்வலத்தில் அதை பாட ஆரம்பித்து அது ஒரு ட்ரெடிஷனாக மாறி அதுக்கப்புறமா ஊர்வலத்தில் வந்தாலே இந்த சிவதீக்ஷா பருளனுரா வந்துடுத்து அப்படின்னு அவர் சொன்ன ஒரு ஒரு தியரி. I think Shanmuka Vadivu or Coimbatore Thai has also done a recording of Sivadiksha Parunanura as a 78 RPM. So, on the Chinna Mela tradition, I think Periya Melam, I think it has become a part of it, maybe. Before I hand over the mic to Sangeetha Kalanidhi Kumari, Kumari Kanyakumari, I would like Dr. Pramila Gurumurthy, because when Kritika Bharadwaj did her lecture demonstration, she said that she would like to hand over her collection of recordings of Saraswati Bai, Bunny Bai, and Sri M.R. Vijay, Sangeetha Kalanidhi M.R. Vijay Raghavacharya to the Music Academy. She has brought it today in the form of a complete documentation with a pen drive, which she wants to hand over. And she's also given a detailing of what is there in the collection. So I request the president also to please come up and receive it on behalf of the Music Academy. So she says these are handwritten documents of Srimati C. Bunnybhai along with some audio recordings. I'm happy to share them and also those of the Harikatha exponents, Sri M.R. Vijay Raghavacharya and Srimati C. Saraswati Bai. The pen drive I am donating contains the following handwritten documents: song details of Nandanar Charitram, Karikal Ammayar Charitram, Bunnybhai's handwritten profile, Samartha Ramdas Nirupanam, Sabari Moksham, some musical forms used for Harikatha. The audio file contains Saraswati Bai's musical discourse on Vishwamitra Yaga Samrakshanam, Valli Jananam, experts of talk by Sri Sangeetha Kalanidhi M.R. Sri S. Vijay Raghavacharya, Srimati C. Bunnybhai Pandava Jyutam excerpts and Srimati Kamala Murthy on Nandanar Charitram. These are, and I'm also happy to hand over the book entitled Nurturing Music and Fine Arts, A Historic Perspective, and that also she wants to hand over to the Music Academy. The collection is here. I now hand over the mic to Sangeetha Kalanidhi Kumari Kanyakumari for her summing up. Ellarku namaskaram. Na solla vendidella nariya per solliyaachi. Actually iniki vaikuntha ekadashi nadaswaram vidwangal ellarum koyilla dhaan irupanga. Adhe maadhiri namba nambalukku iniki nadaswaram pathi sonna annaka namba romba mangalagaramana idu iniki naal. அவர் ரொம்ப நல்லா பெரிய வித்வான்கள் ரெண்டு பேர் நாதஸ்வரம் நம்ம கேட்டோம் இன்றைக்கி. அதே பெரிய விசேஷம், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார் அவர். ஏன்னா இது கலெக்ட் பண்ணி பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ரெண்டு பேர் பெரிய வித்வான்கள் பற்றி ஒரே டைமில் பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவளோட என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேசினது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ விஷயம், எல்லாம் எப்படி வாசிக்கிறான். ஏன்னா வேதாரண்யம் வேதமூர்த்தி நானும் ரிகார்டிங்ஸ் தான் கேட்டேன், ஜாஸ்தி நேராக கேட்கல. பட் ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருக்கேள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அதே மாதிரி நாதஸ்வரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சீரீஸில் வெறும் நாதஸ்வரம் கச்சேரிகள் வச்சு அவளை கூட்டம் வராது. சீரீஸில் இப்படி பாட்டு மற்றதெல்லாம் வைக்கிறேன், அதில் ஒன்று அட்லீஸ்ட் ஒன் ஜூனியர் கச்சேரி. இப்போ மியூசிக் அகாடமியில் ஜூனியர் சீனியர் சப்சீனியர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நாதஸ்வரம் வச்சா நிச்சயமாக கூட்டம் ஒரு நிச்சயமாகவே வரும். அந்த மாதிரி வைக்கணும், தனியாக நாதஸ்வரம் இது அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அது வச்சா தான் நல்லா இருக்கும். இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி அவர் இங்கே மியூசிக் அகாடமி நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நான் ரெண்டு மூணு கச்சேரி தான் வாசித்தேன். பிரமாதமாக இருக்கும், ஏன்னா
அந்த நாதஸ்வரத்துக்கு வாசிக்கணும். அவன் அப்போவும் அவர் அந்த இது துணி வச்சுட்டு தான் வாசிப்பார். ஏன்னா நாங்கள் எல்லாம் அப்போது பிக்கப் எல்லாம் கிடையாது, சாதாரண வயலனில் தானே, அது ராஜவாஜம் இது கேட்குறது இல்லையா, அதனால அவர் துணியை வச்சு தான் வாசிப்பார். இந்த மாதிரி கல்யாண வசந்தம் அவருக்கு ரொம்ப பாப்புலர். அவர் வாசி காட்டாலும் ஜனங்கள் கேட்பார் வாசிங்கோன்னு, அப்புறம் கடைசியில் வாசிப்பார். அந்த மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் வாத்தியலஹரின்னு ஆரம்பித்தேன். வயலன், நாதஸ்வரம், வீணா, அதில் மாம்பழம் சிவா சார், நாகராஜன், நடராஜன் இவெல்லாம் வாசிச்சிருக்காங்க. தேங்க்யூ சங்கீத கலாநிதி குமாரி, கன்னியாகுமாரி. டுமாரோ த 9th டே வி ஹாவ் 2 லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரதி திருமகன் ஆன் வளைந்த வில்லும் அண்ட் வளையாத சொல்லும், திஸ் இஸ் வில்லுப்பாட்டு ட்ரெடிஷன். அண்ட் த செகண்ட் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் பரசுராம், அ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் மனோதர்மா இன் கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக். Sangeetha Kalanidhi Lalgudi Srimati Vijayalakshmi will preside over the sessions. I look forward to seeing you all here tomorrow. Have a great day ahead. Bye for now.